श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मेऽस्तु भूयसे श्रियै समस्तचिदचिद्विदानव्यसनं हरेः अंगीकारिभिरालोकैः सार्थयन्त्यैकतोञ्जलिः। नम्ब पोन तडवै ஏழாவது ஸ்லோகம் பார்த்தோம். இன்னைக்கு ஏழாவது ஸ்லோகமும் எட்டாவது ஸ்லோகமும் பார்க்க போறோம். சூக்திம் சமக்ரயதுனஹா ஸ்வயமேவ லக்ஷ்மிஹி என்பதனால் அடியனால் இந்த கிரந்தத்தை பூர்த்தி பண்ண முடியாது, அதனால இந்த சூக்தியை அவளே பூர்த்தி பண்ணி கொள்ளட்டும். சமக்ரயதுன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா அசமக்ரம்னு சொல்லுவா. அசமக்ரம்னா ஃபுல்லா இல்லாம இருக்கிறது, அதுல வந்து பூர்த்தி இல்ல, பூர்ணமா இல்லாம இருக்கிறது, அபூர்ணமா இருக்கிறது, அது அசமக்ரம்னு பேரு. சமக்ரம்னாக்க ஃபுல்லுன்னு அர்த்தம். சமக்ரயத்துன்னு அதையே சமக்ரம்ன்ற ஒரு வேர்டை, நவுனை சமக்ரம்ன்ற ஒரு அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டை வெர்பா யூஸ் பண்றார். சமக்ரயத்து அப்படின்ற சப்தம். சமக்ரயத்துன்னா அதுல இருக்க குறைகளை எல்லாம் நிறையாக பண்ணட்டும் அப்படின்னு அர்த்தம், இன்னொரு அர்த்தம். ஏன்னா அபூர்ணமா இருக்கிறத பூர்ணமாக்குறது, குறைகளோட இருக்கிறத குறையில்லாததாக ஆக்குறது, அந்த அர்த்தமும் அந்த சமக்ரயத்துன்ற சப்தத்துக்கு கிடைக்கும். எந்த வஸ்துதா சூக்தி தான், ஆனா என்ன தாயாருடைய விஷயமானதுனால அது சூக்தின்னு இல்லாம எப்படி ஆயிடும், ஆனா சூக்தி தான். தாயார் விஷய கௌரவத்தினால விஷய வைலட்சண்யம் இருக்கு, அதனால. ஆனா வக்திரு வைலட்சண்யம் வேணுமே, வக்திரு வைலட்சண்யம் இல்லாமல் போகலாமே, ஆனா அடியனுக்கு வக்திரு வைலட்சண்யம் இருக்குன்னு அடியனை எப்படி சொல்ல முடியும்? அதனால வக்திரு வைலட்சண்யம் இல்லாம தான் இருக்கும் அடியனுக்கு. ஏன்னா அடியனுடைய தோஷம் அடியனுக்கு தெரியும்னு அர்த்தம். ஏன்னா வஸ்துதாக யாரெல்லாம் எல்லாரையும் வசத்தின்னு நினைக்கிறாளோ, நம்மள எல்லாரும் வசத்தின்னு நினைச்சா கூட நம்மளுடைய தோஷம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? சுவாமி பாஷ்யக்காரர் அத்வைதிகளை பார்த்து சொல்லச்சா சாதிக்கிறார். நீங்க என்ன நிர்விசேஷம் நிர்விசேஷம்னு சொன்னாலும் அது ஆத்மசாட்சிகமா ஒரு சொல்லி பாருங்க, உங்களுக்கே புரியுற, உங்களுக்கே தெரியுமே. பொய் சொல்றவா நம்ம பொய் சொல்றோன்றத தம் மனசுக்கு தெரிஞ்சுட்டு இருப்பா, பாத்தீங்களா? அந்த மாதிரி நீங்களே யோஜனை பண்ணி பாருங்க, நீங்க சொல்ற நிர்விசேஷம்ன்றது உண்மையிலேயே உண்மையா இருக்குதான்னுட்டு. அது நீங்க ஆத்மசாட்சிகமான பாத்தீங்கன்னா அது சவிசேஷமா தான் சித்திக்கும் அதுவும் அப்படின்றார். ஏன்னா ஆத்மசாட்சி ஆத்மாதீன சித்திகமா இருந்ததுன்னா அதுவே ஒரு விசேஷமாயிடும். ஓ, இந்த அனுபவம் இருக்கே ஆத்மாதீன சித்தி அப்படின்னா அனுபவம் நிர்விசேஷம்னு சொல்ல முடியாது. அனுபவம் நிர்விசேஷம்னு சொன்னா அது ஆத்மாதீன சித்தியா இருக்க முடியாது. அதனால நீ உன் மனசால யோஜனை பண்ணி பாரு, யோஜனை பண்ணி பார்த்தனா அது சவிசேஷம் தான் சித்திக்கும் அப்படின்னு சாதிக்கிறார். அந்த மாதிரியாக நம்மளே யோஜனை பண்ணி பார்த்தா நம்ம மேல இருக்கிற தப்புகள்லாம் தெரியும். நம்ம கிட்ட இருக்கிற தப்புகள்லாம் தெரிஞ்சதுன்னா அது நம்ம சொல்ற ஸ்லோகத்திலயும் வந்து சேருமே. பிரகிருத்தில இருக்கிற குணங்கள் வந்து எப்படி இருந்தாலும் நம்ம பண்ற ஸ்லோகத்திலயும் வந்து சேர்ந்துரும். அதனால சூக்தின்னா அது எப்பவுமே வந்து நிறைய அசமக்கிரமா தான் இருக்கும். அதனால அசமக்கிரமானதுன்னா குணத்தகா அசாமக்ரியம், அப்புறம் வந்து குவாலிட்டி, அதாவது குணத்தகன்னா குவாலிட்டி வைஸ், அப்புறம் ஸ்வரூபத்தகா அசாமக்ரியம். ஏன்னா நான் ஒரு 100 ஸ்லோகத்தால முடிக்க வேண்டிய விஷயத்த ஒரு 50 ஸ்லோகத்திலேயே முடிச்சுட்டேன்னாக்க அது கூட ஒரு அசாமக்ரியம் தானே அது அப்படின்னு. தாயாருக்கு ஒரு 100 ஸ்லோகம் பண்ணட்டும் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பா. 1 hour பாடம் சொல்றேன்னு ஆரம்பிப்பேன், 45 minutesல முடிச்சிடும். ஏன்னா என்னால அதுக்கால முடியாம போயிடும். அது அசமக்கிரத்தை தானே. அந்த அசமக்கிரத்தை எல்லாம் இருந்தாக்க அதை தாயாரே நிவர்த்தி பண்ணி இந்த சூக்தியே சமக்ரயத்து, சூக்திம் சமக்ரயத்து நகா, நகான்னு போட்டிருக்கார். இன்னைக்கு அடியன் பண்ற இந்த ஸ்தோத்திரம் அப்படி அவர் பட்டர் அனுசந்தானம் பண்றார். இதை பத்தி யாருன்னா உபன்யாசம் பண்ணா அது அவளுக்கும் எல்லாருக்கும் பொருந்துற மாதிரியாக நகான்ற சப்தத்தை யூஸ் பண்றார், டு அஸ்ன்னு யூஸ் பண்றார். ஸோ ஹூவர் கெட்ஸ் அக்வைண்டட் வித் திஸ் கிரந்தா, அவளுக்கு அதுல என்னென்னலாம் குறை இருக்கோ, புரிஞ்சுக்கிற விஷயத்துல குறை ஏற்படலாம், ஸ்ரோதாக்களுக்கு சொல்றவாளுக்கு சொல்ற விஷயத்துல குறை ஏற்படலாம், அது எல்லாவற்றையும் சமக்ரயத்து நகா ஸ்வயமேவ லக்ஷ்மிஹின்னு அது பரியந்தம் அர்த்தம் சொல்றோம். ஸ்வயமேவ லக்ஷ்மிஹின்னு ஏண்டா சொல்றார் அப்படின்னா, நம்ம பிரார்த்திச்சா சில பேர் காரியம் பண்ணுவா, பிரார்த்திக்காமையே பண்ணட்டும், அவளா பண்ணட்டும் அப்படின்னு. அவளா பண்ணட்டும்னு சொல்லச்சியே அவளா பண்ணட்டோன்னே பிரார்த்தனை, அதனால அது ஒரு பிரார்த்தனை தானே கடைசியில. பிரார்த்தனையிலயும் பரிவசானம் ஆறுது, அவளா பண்ணட்டும்னு சொல்ற மாதிரியும் ஆறுது. இப்போ நம்ம ரெண்டு சம்பிரதாயத்திலயும் பேதங்கள் இருக்கு பாருங்க. நம்ம ரெண்டு சம்பிரதாயத்துல தென்களை வடகலையில உபாயம் உபாய உபாய பிரபத்தி பண்ண வேண்டாம்னு ஒரு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு மதம் அவா பெண்ணாச்சாரிய சம்பிரதாயத்துல. நம்ம உபாயானுஷ்டானம் பண்ணணும்னு வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா பெருமாள் அவர் சொத்தை அவரே பாத்துக்கிறார், நம்ம எதுக்கு போய் அவருட ரக்ஷின்னு சொல்லணும்னு அவளுடைய அது தப்புன்றதாக நம்ம என்ன சொல்றோம் இல்ல. பிரார்த்தனை பிரபன்னாத் அந்நேஷாம் நதிசதி முகுந்தோ நிஜபதம், பிரபத்தி பண்ணிக்காம அவர் கொடுக்கறது இல்லைன்னு நம்ம வச்சுருக்கோம். ஸோ வஸ்துதா இந்த இடத்துல என்ன ஒரு ரெகன்சிலேஷன் பண்ற மாதிரி ஆறுதுன்னா, சூக்திம் சமக்ரயத்துனகா ஸ்வயமேவ லக்ஷ்மிஹின்னு சொன்னதுனால அதன நாம பிரார்த்திக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஸ்வயமேவ லக்ஷ்மிஹி சூக்திம் சமக்ரயத்து அப்படின்னார். சமக்ரயத்துன்ற இடத்துல பிரார்த்தனை வேற இருக்கு. ஸோ இவர் பிரார்த்திக்கவும் பிரார்த்திக்கிறார், தானே பண்ணட்டோம்னு பிரார்த்திக்கிறார் பாருங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, பிரார்த்தனை பண்ணாம இருக்கக்கூடாதுன்னு தெரியுது. என்ன அதே சமயத்துல பிரார்த்தனை பண்ண சுயமே பண்ணட்டோம் தாயாருன்னு தோன்றது. ரெண்டுத்தையும் சேர்த்து என்னடா வந்து தூங்கிட்டே இருந்தான், புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன் கதை. தூங்கிட்டே இருந்தான், அவனை எழுப்பி கூட்டிட்டு வாடான்னார் பிரின்சிபல் சுவாமி. அதேன்னு போய் இந்த மாதிரி பிரின்சிபல் சுவாமி கூப்பிடுறாரு, ஏந்துவா அப்படின்னு. தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லுன்னா அப்படியே போய் அங்க அங்க போய் பிரின்சிபல் சுவாமிகிட்ட தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்ல சொன்னான் அப்படின்னு. ஏன்னா அவனை மாட்டியும் விடணும், அதே சமயத்துல நம்ம மேல தப்பும் இருக்கக்கூடாது. நீ தான் அதான் சொன்ன சூக்திம், அது மாதிரி இந்த இடத்துல சூக்திம் சமக்ரயத்துன்னு சொல்லிடணும். அதனால என்ன அர்த்தம், எனக்கு குறை இருக்கு நீர் தான் நிறைவேற்றணும் அப்படின்றது. நீரே பண்ணுன்னு சொன்னதுனால சுயமேவன் பண்ணதுனால உபாய அனுஷ்டானம் இல்லைன்னு அர்த்தம். சமக்ரயத்துன்னு சொல்லச்ச பிரார்த்தனை இருக்கு, அப்படின்னா உபாய அனுஷ்டானம் ஆனதாவும் அர்த்தம். சோ இதனால அவருக்கே ரெண்டு விதத்துலயும் இப்படி சொல்றதா அப்படி சொல்றதான்னு தெரியல. சூக்தியும் சமக்ரயத்துன சுயமேவ லக்ஷ்மிட்டார். எவ்வளவு அழகா அந்த இதெல்லாம் சொல்லணும்னு எதிர்பார்க்கல இன்னைக்கு. அதெல்லாம் இப்ப கொஞ்ச நாள் முன்ன இந்த சித்தாந்தத்தை பத்தி பேசிட்டு இருந்தேன் இன்னொரு உபன்யாசத்துல. இந்த மார்ஜார கிஷோர நியாயம், மர்க்கட்ட கிஷோர நியாயம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பேசிட்டு இருக்குச்சே. சோ அந்த விஷயம் வந்து இப்பவும் ஸ்புரிக்கிறது பாரு, இதுலயும் தெரியறது. அது நம்ம மனசுல இருக்கிறதெல்லாம் வியாக்கியாத்தா, அது மூல ஆச்சாரியால் அங்கங்க சொல்லிருக்கா. நம்ம இன்னைக்கு எனக்கு தோணுன இந்த விஷயத்த ஏற்கனவே சொல்லியிருக்கிறதுனால இந்த விஷயம் மனசுல இருக்கு. சூக்தியும் சமக்ரயத்துனா சுயமேவ லக்ஷ்மியில அது கிளியரா இருக்கு. சமக்ரயத்துன்னு பிரார்த்தனையும் ஆயிடுத்து, சுயமேவன்னு சொன்னதுனால பிரார்த்தனை இல்லாத மாதிரியும் ஆயிடுச்சு. எப்படி தப்பிக்கிறார் பாருங்க. ரெண்டு சம்பிரதாய விஷயத்தையும் சொல்லிட்டு ஒரு பெட்டர் சுவாமி, ரொம்ப பெட்டர் வந்து ரொம்ப சாமர்த்தியசாலி. ஏன்னா ஸ்ரீசூக்த பாஷ்யம் எழுதி நஞ்சியர் எழுதியிருக்கார். அந்த நஞ்சியருடைய பாஷ்யத்துல ஸ்ரீயை வந்து ஈஸ்வர கோட்டியில தான் சேர்க்கணும்ன்ற மாதிரியாக பட்டர் அபிப்பிராயப்பட்டதாக அவர் சொல்றாருங்க. ஆனா இன்னைக்கு சம்பிரதாயத்துல அந்த மாதிரி இல்லை. ஆனா அது அது என்னன்னா பட்டர் என்ன அபிப்பிராயப்பட்டார்ன்றதான் நஞ்சியர் சாதிக்கிறார். ஏன்னா நஞ்சியர் பட்டருடைய சிஷ்யர், சாட்சாத் சிஷ்யர். அவரே எழுதியிருக்கார் அந்த விஷயத்துல, ஈஸ்வர கோட்டி பிரவிஷ்டை தான் தாயார், ஜீவகோட்டி பிரவிஷ்டை இல்லைன்னு சாதிக்கிறார். அந்த மாதிரியாக சோ பட்டருடைய அபிப்பிராயத்தை தானே அவர் சாதிக்கிறார் அப்படின்னு பார்த்தா, அது மாதிரி நிறைய இடங்கள்ல நம்ம சம்பிரதாயத்துக்கு அனுகுணமா தான் அவர் இருக்கார். இங்கேயும் என்ன பண்றார், சமக்ரயத்துன்னு பிரார்த்தனையும் பண்ணிட்டார், சுயமேவன்னு சொன்னதுனால இன்னொருத்தரையும் சந்தோஷப்படுத்திட்டார். சூக்தின் சமக்ரயத்துனஹா ஸ்வயமேவ லக்ஷ்மிஹி ஸ்ரீரங்கராஜ மகிஷி மதுரைஹி கட்டாட்சைஹி. அப்படின்னு வந்து என்ன பண்ண, இதான் சொல்லிட்டே இருக்குச்சா, ஸ்ரீரங்கராஜ மகிஷி மதுரைஹின்னு வரல. அப்படின்னு இன்னமும் ஒரு பதம் இருக்கே, அங்க இன்னமும் ஒரு பதம் இருக்கே அப்படின்னு மகிதை கட்டாட்சைஹின்னு போ அப்படியே என்ன பண்ணிட்டேன் போல பண்ணிட்டேன். இதை மகிதை கட்டாட்சைஹி அதுதான் அதுதான் நல்லா இருக்கும் அப்படின்றதா மகிதை கட்டாட்சைஹின்னு சொல்லி. மகிதைஹினா ஏன்னா பெருமைப்படுத்தக்கூடிய கட்டாட்சங்கள் அப்படின்னு அர்த்தம். மகிதைஹினா அதுவே பெருமைப்படக்கூடிய பெருமையான பெருமை பொருந்திய கட்டாட்சங்கள்னு அர்த்தம். மகிதைஹி பெருமை பொருந்திய கட்டாட்சங்கள் அப்படின்னு அர்த்தம். மகாமகிமசாலின்ற பாருங்க. அந்த மாதிரி ஏன்னா இந்த ராஜ்யபால் எல்லாம் பத்தி, அதாவது ஆளுநர் எல்லாம் சொல்லச்ச நார்த் இந்தியன் ஒரு ஹிந்தியில பேசுறாருனாக்க மகா மகிமசாலி அப்படின்னு யூஸ் பண்ணுவா. அந்த மாதிரி மகிதைஹி கட்டாட்சைஹி, மகாமகிதைஹி கட்டாட்சைஹி, மகிதைஹின்னு சொல்லலாம், மதுரைஹின்னு சொல்லலாம், மதுரமான கட்டாட்சங்களால் அப்படி. ஏன்னா ஸ்ரீரங்கராஜ மகிஷி மகிதை கட்டாட்சைஹினா, ஏன்னா மகிதைஹின்னு இருந்தாலும் மதுரைஹினாலும் என்ன புரிஞ்சுக்கணும்னா, தான் வந்து தன்னுடைய கட்டாட்சமானது எவ்வளவு அழகானதுன்றத தானே புரிஞ்சுட்டு இருக்காள். எதை எப்படா புரிஞ்சுட்டு இருக்காள்னா, எஸ்யாம் எஸ்யாம் திசி விகரத்தே दृष्टिः इल्या त्वदीया तस्यां तस्यां अहमहमिकां तन्वते संपदोगाः नृत தாயார் ஒரு பார்த்தாக்கா அந்த இடமெல்லாம் பசுமையாயிடுறது, இன்னொரு இடத்த பார்த்தா அந்த இடமெல்லாம் பசுமையாயிடுறது. செடி மரங்கள் கொடிகள் காய்கள் கனிகள் பூக்கள் புஷ்பங்கள் எல்லாம் பூத்து குலுங்குறது. ஓ என்னுடைய கட்டாட்சத்துக்கு இவ்வளவு பெருமையா அப்படின்றதாக அப்படி அந்த கட்டாட்சம் அப்படி பார்த்தாக்க உடனே அந்த பக்கம் எல்லாம் எல்லாம் ஏற்படும். அந்த மாதிரியாக மகி தனக்கே தெரியறது. அதனால மகிதைகின்னு சொல்லலாம் தப்பில்லை. மதுரைஹி கட்டாட்சைஹி அது எப்படி மதுரம் அப்படின்னாக்க அதை அதை வந்து அனுபவிக்கிறவா பார்வையில தெரியுது. என்ன பண்ணான்னா ஒருத்தன் எப்படி போயிட்டே இருந்தான், உங்களுக்கு கதைக்காக சொல்றேன் எல்லாம் அப்படியே புரிஞ்சுக்கூடாது. ஒருத்தன் எப்படி போயிட்டே இருந்தான், எதிர ஒருத்தன் வந்தான். என்னடா எதிர வந்தவன் இவனை பார்த்து கேட்டான், எதிர வந்தவனை பார்த்து இவன் கேட்டான், ஏன்னா என் பின்னாடி ஒரு பொண்ணு ஒரு ஆளா பாரு அப்படின்னா. ஆமா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, உன் கண்ணுல தெரியறதுன்னா. அந்த மாதிரி தாயாருடைய கட்டாட்சம் மதுரம்னு எப்படா தெரியும் அப்படின்னா தாயாருக்கே தெரியும் அப்படின்னு சொன்னோம் இல்லையோ. தாயாருக்கு எப்படி மதுரை கட்டாட்சம்னு தனக்கே தெரியும் அப்படின்னா அது மற்றவாளுடைய இந்திரன் முதலானவர்கள் பார்க்கிற பார்வையில ஆஹா இந்த மாதிரி ஒரு கட்டாட்சம் நம்ம மேல விழக்கூடாதா, விழுந்ததுன்னா நான் பேர்பட்டவன் ஆயிடுவேன் அப்படின்னு அவ ஏங்கரச்ச பார்க்கச்சியே அவளுக்கு தெரியுது. ஸ்ரீ ரங்கராஜ மகிஷி மதுரைஹி கட்டாட்சைஹி அதுவா இல்லைன்னா இன்னொரு அர்த்தம் சொல்லணும். ஸ்ரீ ரங்கராஜ மகிஷியினுடைய கட்டாட்சத்தினுடைய மாதுரியம் அவளுக்கே தெரியாது. அவளுக்கு அது எவ்வளவு மதுரம்ன்றது அவளுக்கு எங்கன்னு தெரிய போறது, அவ தெரிஞ்சுக்கவே இல்லை. ஏன்னா உயர்ந்த வஸ்துக்கள் தன்னுடைய உயர்த்தியை தானே தெரிந்து கொள்ளாதது அக்ஞா, அது வந்து சர்வஜ்ஞதைக்கு ஹானி கிடையாது. ஏன்னா இன்னொரு ஸ்லோகத்துல சாதிக்கிறார் அங்க இவருடைய தகப்பனார். அவர் என்ன பண்றார், வந்து தாயாருடைய மகிமையானது அவ ரெண்டு பேருக்குமே தாயாருக்கும் பெருமாளுக்கும் தன்னுடைய குணங்களுடைய எண்ட்லெஸ்னஸ் அவ ரெண்டு பேருக்கும் தெரியாது. எவ்வளவு தூரம் இருக்கு அவளுடைய குணங்கள், எவ்வளவு குணங்கள் இருக்கு அப்படின்றது எண்ணிக்கை இருக்காடான்னு பார்த்தா அவளுக்கே தெரியாது அது அப்படின்ட்டு. அப்ப தெரியாதுன்னு சொன்னா இன்னொரு ப்ராப்ளம் வருது சுவாமின்னார். என்ன ப்ராப்ளம்னா அப்ப சர்வஜத்துவம் போயிடுமே சுவாமின், அவளுக்கு ஒண்ணு தெரியாதுன்றது. அவடனே பதில் சொல்றாரு அவரே ரொம்ப அழகா. இருக்கிற வஸ்துவை இருக்கிறதா தெரிஞ்சுக்கிறது தானே ஞானம், இல்லாத வஸ்துவை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது தானே ஞானம், அது அஜ்ஞானம் ஆகாதே. அதனால அவ ரெண்டு பேருடைய குணங்களுடைய எல்லை நிலத்தை அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் என்ன அர்த்தம்னா எல்லை நிலம் இல்லைன்னு அர்த்தம். இல்லாத வஸ்துவை இல்லைன்னு தானே தெரிஞ்சுக்கணும், அதனால அவ தெரிஞ்சுக்கல. என்ன இல்லைன்ற வஸ்துவை இருக்குன்னு தெரிஞ்சுட்டாக்கா மூர்க்கன் ஆயிடுவான். இல்லாத வஸ்துவை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். இருக்கிற வஸ்துவை இருக்குன்னு தெரிஞ்சு சதஹா சத்துவேன ஞானம் அசத்தா அசத்வேன ஜானம் அப்படின்னு சொல்லுவா. என்ன அசத்தை சத்துன்னு தெரிஞ்சுட்டான்னா அதுவும் அஜ்ஞானம் தானே. அதனால அவளுடைய எல்லை நிலமானது அவளுடைய குணங்களுடைய எல்லை நிலத்தை பத்தி அவ தெரிஞ்சுக்கவே இல்லை. அது வந்து அவளுடைய சர்வஜதாயாக அனுகுணம் விதுகும் வியோமாம் போஜம் இதந்தையா கில விதன் பிராந்தோயம் இத்தியுச்சதே. வியோமாம் போஜம் அந்த ஆகாச தாமரைன்னு ஒண்ணு அப்படின்னு நான் வந்தேன். ஆகாச தாமரை தெரியும் முல்லியோ அப்படின்னு நான் ஆரம்பிச்சான். ஏன்னா ஆகாச தாமரைன்னு ஒண்ணு இருக்கு போல இருக்குன்னு எதிர இருக்கவான்னு நினைச்சுட்டான். அவன் இவனை பைத்தியமாக்கணும்ன்றதுக்காக அவன் ஏதோ சொல்றான். அவன் உடனே இருக்குன்னு புரிஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்க, பைத்தியம் ஆயிட்டான்னு அர்த்தம். போடா நீங்களாம் உங்க வார்த்தையும் நீங்களும் என்ன ஆகாச குசுமத்தை தள்ள வச்சுண்டு அந்த வந்தியாபுத்திரன் போயிட்டு இருக்கான் அப்படின்னு நான். வந்தியைக்கு புத்திரனே கிடையாது, புத்திரன் இல்லாதவளதான் வந்தியைன்னு சொல்லுவா. அந்த வந்தியாபுத்திரன் ஆகாச குசுமத்தை தள்ள வச்சுட்டு போயிட்டு இருக்கான்னு சொன்னாக்க பைத்திய யாருன்னா நம்புவாளா, நம்ப மாட்டேன். அந்த மாதிரி இல்லாத வஸ்துவ இருக்குன்னு சொன்ன யாருன்னா அவ வந்து சர்வஜத்துவம் போயிடுமே. அதனால இல்லாத வஸ்துவ என் நாஸ்தியேவ ததஜதாம் அனுகுணாம் சர்வஜதாயா விது அப்படின்ற. எந்த வஸ்து இல்லையோ அதை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது தான் சர்வஜத்துவத்துக்கு அனுகுணம். அந்த மாதிரியாக தான் தன்னுடைய மதுரமான கட்டாட்சம்ன்றத தான் தெரிஞ்சுக்கல. ஏன்னா ஏன் தெரிஞ்சுக்கலன்னா அது எவ்வளவு மதுரம்னு கேட்டா சொல்லணும் இல்லையோ. எவ்வளவு மதுரம்னு தாயாருக்கே தெரியாது. இது எவ்வளவு மதுரம் இது அப்படின்னு கேட்டாக்க யாருன்னா தெரியல சுவாமி தெரிய எனக்கே தெரியாது சுவாமின்னு தானே சொல்லணும். ஏன்னா அது எவ்வளவு மதுரம்ன்றதுக்கு எல்லையே கிடையாது. இல்லாத இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது தான் அனுகுணமான படியினால சர்வஜத்துவத்துக்கு அவ தெரிஞ்சுக்கல. அதனால ஸ்ரீ ரங்கராஜ மகிஷி மதுரைஹி கட்டாட்சைஹினான்னு அர்த்தம். இதை காட்டிலும் மதுரமான வஸ்து ஒண்ணு இருக்கு என்று சொல்ல முடியாத அளவுக்கு மதுரத்தினுடைய எல்லை நிலத்தில் இருக்கக்கூடிய கட்டாட்சங்கள் அப்படின்னு அர்த்தம். அது மதுரைஹி கட்டாட்சைஹி மதுரதமைஹி கட்டாட்சைஹின்னு சொல்லலாம். ஏன்னா சமப்பிரத்தியம் போட்டா என்ன அர்த்தம்? சூப்பர்லேட்டிவ்லின்னு சொல்லணும். அது கூட சின்னது. நிருபாதிகமான மதுர சப்தம் ஒண்ணு உண்டுன்னா அது தாயாருடைய கட்டாட்சத்துக்கு தான் அப்படின்னு நிர்ணயமானபடினால, ஏன்னா எந்த கட்டாட்சங்கள் பரவின உடனேயே அந்த பக்கமெல்லாம் பசுமையாயிடுறதோ, அந்த பக்கமெல்லாம் கனிகளும் காய்களுமாக ஆகின்றதோ, அப்படிப்பட்ட ஒரு கட்டாட்சம் லோகத்துல யாருக்காவது உண்டாடானா? யாருக்குமே கிடையாது. அதனால மதுரைஹி கட்டாட்சைஹி என்ன பண்ணணும்? சூக்திம் சமக்ரயத்து நகா ஸ்வயமேவ லக்ஷ்மிஹி. அந்த கட்டாட்சங்களால இந்த சூக்திகளை ஸ்வயமேவ சமக்ரயத்து, அது என்ன பார்த்த உடனே அப்படி நான் ஸ்கேன் பண்ணிடுவோம். தாயார் ஒருத்தரை பார்த்த உடனே என்ன பண்ணுவான்னா ஸ்கேன் பண்ணுவா பாருங்க. மேலையும் கீழே பாப்பா, பார்த்தா புரிஞ்சுக்கணும் நம்மள ஸ்கேன் பண்ணிட்டான்னு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தனை பாக்குறவா எடை போடச்ச இன்டர்வியூல எல்லாம் அப்படி அவனை கேள்வி கேட்பா. இன்டர்வியூன்னு பேர் அதுக்கு. இன்டர்வியூல மேலும் கீழும் ஒரு 4 தடவை பார்த்தாலும் இந்த பையனுக்கு இந்த போஸ்டுக்கு தகுதி உள்ளவனாதானான்னு தெரிஞ்சிடும். இந்த பொண்ணுக்கு இந்த பையன் தகுதியாடான்னு பார்த்தாக்கா அவ கண்ணால எடை போடச்சே சொல்லிடுவா, ஐயோ இது ஒத்து வராது சுவாமின்னு அப்படின்னுடுவா இல்லையா? அந்த மாதிரியாக மதுரைஹி ஸ்ரீ ரங்கராஜ மகிஷி மதுரைஹி கட்டாட்சைஹி நஹா சூக்திம் சமக்ரயது. எங்களுடைய சூக்திகளை சமக்கிரமாக ஆக்கட்டும். ஸ்கேன் பண்ணி அப்படியே கிளியரா இதுல என்னென்ன தோஷம் இருக்குன்னு அங்கங்க கண்டுபிடிச்சு அத்தனை தோஷத்தையும் அப்படியே அபாகரோத்து என்ன அபாகரணம் பண்ணி அதை ஃபுல்ஃபில்டா ஆக்கணும். ஃபுல்லி ஃபில்டு, அந்த மாதிரி ஃபுல்ஃபில்டா ஆக்கணும் அப்படின்னு. அத அழகான பதம் ஃபுல்ஃபில் தான். ஃபுல்ஃபில்மெண்ட் அதுதான் சமகிரீகரணம். சமகிரீகரணம்னு அர்த்தம்னா அதை முழுமை பெற வைப்பதுன்னு அர்த்தம். முழுமை பெற வைப்பதுன்னா என்ன அர்த்தம்? ஃபுல்ஃபில்மெண்ட். அவ்வளவுதான். அதுல குறை இருக்கும் சுவாமி. லேக்குனா இல்லாத குறை இல்லாத ஒரு மனுஷனும் கிடையாது. அடியனுடைய ஸ்லோகத்திலையும் குறை இருக்கும். அதை தாயார் தான் சரியாக்கணும் அப்படின்னு எவ்வளவு ஒரு பணிவோட சாதிக்கிறார். ஆனா சப்தங்கள் ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கிறதுனால ஸ்லோகத்துக்கு காம்பீரியம் குறையில. ஆனா பாவத்துல ஒரு நம்ரத்தையும் இருக்கு. பாவத்துல நம்ரத்தை இருக்கு, எழுத்துகள்ல காம்பீரியம் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி பேசினா தாயாருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? என் குழந்தை பேசுறான்றதுனால அபிமானத்தோட அவன் எவ்வளவு வேணா சப்தங்கள்ல காம்பீரியத்தோட பேசலாம். ஆனா ஆனா ஒரு சாதாரண சேத்தனன் பெருமாளிடத்திலயோ தாயாரிடத்திலயோ எப்படி பேசணும்னா பிராகிருத லாங்குவேஜ்ல தான் பேசணும்னு சுவாமி தேசிகன் அச்சுத சதகத்துல நாயிகா பாவத்துல சாதிக்கிறார். இந்த நாயிகா பாவம்ன்றது எல்லா சமயத்திலயும் இருக்க வேண்டியதுதான் எல்லாருக்கும். நம்ம உத்தமன்ற எண்ணம் எப்பவும் இருக்கக்கூடாது. நம்ம அதமன் அப்படின்ற எண்ணம் தான் தாயார் பெருமாள் விஷயத்துல நம்மளுக்கு இருக்க வேண்டியது. அதனால எப்பவும் நம்ம பிராகிருத பாஷையில பேச முடியாததுனால இவா சம்ஸ்கிருதத்துல பேசுறா. அது மட்டும் இல்லாம ஆச்சாரிய ஸ்தானம் ஒண்ணு இருக்கு. ஆச்சாரியாதிக தேவதாம் சமதிகாம் அந்யாம் நம் அந்யாமகேன்னுட்டு ஆச்சாரியரே என்ன ஹயகிரீவர் தான் அப்படின்றதாக ஹயகிரீவரே தான் ஆச்சாரியரா அவதரிக்கிறார் அப்படின்றது சாஸ்திரமா இருக்கிறதுனால என்ன அந்த அதனால ஆச்சாரியா தேவ வித்யா விகிதா சாதிஷ்டம் பிராபத்து. ஆச்சாரியர் சொல்லி கொடுத்தால்தான் வித்தியானது பிரதிஷ்டிதமாகும், இல்லைன்னா ஆகாது அப்படின்ற ஒரு சில வசனங்கள்லாம் இருக்கிறதுனால ஆச்சாரியருக்கு பிராதான்யம் இல்லையா? அந்த மாதிரி இவாள்லாம் ஆச்சாரியால். அதனால கம்பீரமான வாக்கு. அதே சமயத்துல ஒரு ஒரு வேற சம்பிரதாயத்துல வைஷ்ணவாள்னுட்டு நம்மளாம் இங்க பாகவதாள்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி அவள்லாம் வைஷ்ணவ்னுவா. ஏன்னா அமாரே சம்பிரதாயம் அமாரே ஆச்சாரியக்கே பாஸ் இத்தனி சிருஷ்டி ஹே அப்படின்னுவா. என்னடா சிருஷ்டினா இவ என்ன சிருஷ்டிச்சிருக்காளா? என்னடா பிரம்மவான் சிருஷ்டிக்கிறதுக்குன்னு பார்த்தா இவா இந்த ஆச்சாரியாளாய் சிஷ்யால் பண்ணிக்கிறா பாருங்க. தனக்கு அந்த சமாஷனமோ அவா சம்பிரதாயத்துல என்ன இருக்கோ அதை பண்ணிக்கிறத அவளெல்லாம் சிருஷ்டின்றா. இவ என்னமோ பிரம்மா மாதிரியாகும். இவா இத்தனை பேரை சிருஷ்டிச்சா மாதிரியும் எங்க சிருஷ்டி அப்படின்னு தான் பேசிப்பா. எத்தனை சிஷ்யால்னே கேட்க மாட்டா. ஏன்னா மற்ற சம்பிரதாய விஷயங்கள்லாம் கவனிச்சோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒருத்தர் பேசிக்கிச்ச நம்ம அந்த மாதிரி சொல்றது இல்லை. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம அந்த மாதிரி பேசுறது இல்லை. அது மாதிரி பேசாம பணிவோட பேசுறோம். நம்ம எத்தனை சிஷ்யால் அப்படின்னு கேட்கற வழக்கமே கிடையாது. யாரையும் பார்த்து உங்களுக்கு எத்தனை சிஷ்யால் நம்ம கேட்டதே கிடையாது. அவ என்ன பண்ணுவா? கேட்பா, மேரி சிருஷ்டி ஹேனா 10,000 ஜாதா ஹோகயா அப்படின்னு ஒருத்தன். இன்னொருத்தன், அரே யார் ஏதோ படி பாத் ஹே மேரி தோ சிருஷ்டி 1,00,000 ஜாதா ஹோகயா அப்படின்னு இன்னொருத்தன். இப்படிதான் அந்த ஆச்சாரியெல்லாம் பேசிப்பா. மேரி சிருஷ்டி ஏன்னா 10,00,000 போச்சுக்கா அப்படின்னு இப்படி அந்த ஆச்சாரியால் பேசிப்பான். அது ரொம்ப அத்தியதிகமா தெரியும் நம்மளுக்கு. பார்த்துட்டு என்னடா இது இவ்வளோ கர்வமா அப்படின்னு தோணும். ஆனா அவா சம்பிரதாயத்து சிஷ்யால் என்ன நினைப்பான்னா, என்ன वो पाया हमारे गुरुजी की अब उम्मीद सरपोना सृष्टि एदा अब आचार्या एतने पेरमाल कரை சேர்க்கறா அப்படின்றதுதான் வஸ்துதா सृष्टि ब्रह्मा पण्ण सृष्टि सृष्टि அப்படிடுவாவா ब्रह्मा पण्ण सृष्टि सृष्टि அது कर्मा अनुगुणமா காரியம் பண்றாங்க கர்மாவெல்லாம் மிஞ்சி இவாள வஸ்துதா பெருமாளிடத்துல கைங்கரியம் பண்ற மாதிரி பண்றதனால இது வந்து அந்த அந்த கோலோகத்துக்கு நாங்க सृष्टि பண்ணி அனுப்புறவா அந்த ब्रह्मा என்ன பண்றார் அங்க सृष्टि பண்ணி இந்த லோகத்துக்கு அனுப்புறார் நாங்க இங்க இருந்து கிருஷ்ணனுடைய லோகத்துக்கு இங்க இருந்து सृष्टि பண்ணி அனுப்புறோம் அதனால பிரம்மாவை காட்டிலும் நாங்க வசதி வாஸ்தவமா சரியா தரும் அதாவது அதை விஸ்தாரம் பண்ணச்சா நமக்கு புரியும் இது அகங்காரம் இல்ல இதுல பின்னாடியும் ஏதோ ரகசியம் இருக்கு அப்படின்றது நமக்கு புரியும் அந்த மாதிரி ஒவ்வொரு சம்பிரதாயத்திலயும் சில சில பெருமைகள் உண்டு சில சில வித்தியாசங்கள் உண்டு நான் அதை ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுவா அதாவது ஸ்ரீ ரங்கராஜ மகிஷி மதுரைஹி கடாக்ஷைஹி நஹா சூக்திம் சமக்ரயது அதெல்லாம் இந்த ஆச்சாரியாளுடைய ஸ்ரீ சூக்திகள் நம்ம பார்த்தோம்னா அவ எப்படிலாம் பிரயோகம் பண்றா என்ன மாதிரி சப்தங்களை பிரயோகம் பண்றா நஹான்னு சொல்றாரு இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் சூக்திம் சமக்ரயது நஹான்ற எனக்கு அப்படின்ற அர்த்தத்துல கூட ஆச்சாரியெல்லாம் என்ன பண்ணுவா நங்கள் வரிவளையாயும் காலோ அப்படின்றார் நங்கள் அப்படின்னு தன்னையே நங்கள்னு பகுவச்சனத்துல யூஸ் பண்ணுவா இந்த நம்ம என்ன பண்ணுவான் எங்க கிட்ட எல்லாம் விளையாடாதுப்பா அப்படின்னுவான் எங்க கிட்டன்னா எத்தனை பேரையா நீங்க அப்படின்னுவான் இல்ல எங்கிட்டன்றதுதான் எங்க கிட்டன்னு சொல்றேன் அப்படின்னுவான் ஏன்னா என்கிட்டன்னு சொல்ல வேண்டிய இடத்துல எங்கிட்ட விளையாடாதலான்னு சொல்றதுக்கு பதில் எங்க கிட்ட எல்லாம் விளையாடாத அப்படின்னுவான் இதுக்குடா பகுவச்சனம் சொல்றான்னா அவன் சுவாதரம் தனக்கு ஒரு கௌரவம் சேர்த்துக்கிறதுக்காக அவன் சொல்றான் என்ன சில சமயத்துல ஐயா ஐயாவை பத்தி தெரியுமா அவனுக்கு அப்படின்னுவான் ஐயானா யார அது யாரோ தரணும் இல்லை என்னை பத்தி தான் நானே சொல்லிக்க வேண்டியதா இருக்கணும் அந்த மாதிரி நகா அப்படின்றது பாருங்க அந்த ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால நகா ஸ்வயமேவ லக்ஷ்மிஹி சூக்திம் சமக்ரயத்துன்னு அந்த கம்பீரமான பிரயோகம் ஆனா அதையே அப்படி இல்லாம நான் அடியேன் அடியனுக்கு அப்புறம் இந்த ஸ்தோத்திரங்களை வாசிக்கிறவா அதுக்கப்புறம் இந்த பாடம் சொல்றவா அது எல்லாத்தையும் சேர்த்து பகுவச்சனமா அடியன் அபிப்பிராயப்பட்டேன் அப்படி 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 அவர் பெட்டர் அபிப்பிராயப்பட்டிருந்தா ஆச்சரியப்படுத்துக்கு இல்லையே அதனால அடியன் அந்த அர்த்தத்தையும் சொன்னேன் இது கம்பீரமா இருக்கு ஸ்லோகம்ன்றத சொல்றதுக்காக சூக்திம் சமக்ரயது நஹா அப்படின்னுட்டு அவர் ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்துட்டு என்னுடைய ஸ்ரீ சூக்திய அவள் சமகிரீகரணம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லச்ச நகான்னுட்டு தான் தன்னுடைய உரிமையையே பன்மையாக சொல்றார் அப்படின்னு சொன்னா சப்தத்துல காம்பீரியம் இருக்கிறது தெரியும் அதே சமயத்துல சமக்ரயத்துன்னு சொல்லச்ச ஒரு வினம்ரத்தையும் தெரியுது இதெல்லாம் ரொம்ப அற்புதமா அதை வந்து ஒவ்வொரு இடத்துலயும் பாட்டு பாடுறவா என்ன பண்ணுவா எங்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ் அந்த ராகத்திலேயே அங்கங்க கொஞ்சம் இழுத்து அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வரவழைச்சு எந்த இடத்துல கோலம் போடச்சா எந்த இடத்துல ரெட்டை இழை போடணும் எந்த இடத்துல 4 இழை போடணும் எந்த இடத்துல 1 இழை போடணும் அப்படிலாம் தெரிஞ்சுட்டு போட்டாதானே அது அந்த கோலத்துக்குன்னு ஒரு அழகு அந்த மாதிரியாக சூக்திம் சமக்ரயது நஹா ஸ்வயமேவ லக்ஷ்மிஹி எல்லா இடத்துலயும் ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு தான் ஸ்ட்ரெஸ் இல்லாம நம்ம சொல்லணும் ஸ்ட்ரெஸ் இல்லாம சொல்லணும் ஆனா அவர் ஸ்ட்ரெஸ்ஸோட சொல்றாரு இல்லைன்னா அவர் ஸ்ட்ரெஸ் இல்லாம சொல்லியிருக்கார் ஸ்ட்ரெஸ் இல்லாம சொன்னா கூட நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் புரியணும் இல்லைன்னா அவர் ஸ்ட்ரெஸ் இல்லாம ஸ்ட்ரெஸ் சொல்லியிருக்கார் அவருக்கு ஸ்லோகம் எழுதுறதுக்கு ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் இல்லை ஆனா எல்லாத்துலயும் ஸ்ட்ரெஸ் வச்சிருக்காருன்னு 2 அர்த்தத்துல ஸ்ட்ரெஸ் சப்தத்தை யூஸ் பண்ணும் எம்பசைஸ் எம்பசைஸ் அந்த அர்த்தத்துல எல்லா இடத்துலயும் எம்பசைஸ் இருக்கு ஆனா அவருக்கு சாரீரிகமான ஒரு தகான் அப்படின்னுவா ஹிந்தியில டயர்ட்னஸ் அது இல்லாததுனால ஸ்ட்ரெஸ் இல்லைன்னு சொல்லணும் சூக்திம் சமக்ரயது நஹா ஸ்வயமேவ லக்ஷ்மிஹி ஸ்ரீ ரங்கராஜ மகிஷி லக்ஷ்மிஹி மதுரைஹி கடாக்ஷைஹி நம்ம நல்லா பெருமாளுக்கு நல்லா அனுசேர் பண்ணணும்ட்டு நிறைய வஸ்துக்கள் பண்றோம் ஒரு ஒரு நாளைக்கு கோவில்கள்ல எவ்வளோ தாளிகை விடுறா அதுலெல்லாம் தோஷங்கள் இருக்கும் என்ன தோஷங்கள் இருந்ததுன்னா என்னடா அதுக்கு பிராயஷ்சித்தம் நிறைய ஏதோ பண்ணச்சே அவா என்ன தொட்டாளா கைய அலமினாளா அந்த வெளி பாத்திரத்தெல்லாம் எடுத்து அந்த முந்திரி பருப்புலாம் எடுத்து போட்டாளே இந்த காகிதத்துலேருந்து காகிதத்தை தொட்டாலே அது கடையிலேருந்து அந்த காகிதமாச்சே அப்புறம் கையெழுமினாளா இல்லையா அதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நம்மள பிரசாதமே கொடுக்க மாட்டான் ஒத்தனும் அது அந்த அவருக்கு கொடுக்காதவா பிரசாதம் நம்மளாம் சரியில்லை அவரை பொறுத்தவரையில் அப்படின்னு நம்மளை எழுப்பி அனுப்பிச்சுடுவோம் அதுக்காக என்ன பண்றதுன்னா நம்ம அந்த தோஷமெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் பெருமாளுக்கு கண்டறில் பண்ணுங்கோ அப்படின்னுடுவா வந்து பெருமாளுக்காவது கண்டறில் பண்ணட்டும் ஒழுங்கா அப்படின்னுட்டு அதை பெருமாளுக்கு கண்டறில் பண்ணா அதுல தோஷம் போயிடுறது ஏன்னா கேசவம் தோஷ போக்கியம் தான். அதுல ஏதாவது தோஷம் இருந்தா அவரே அனுசரிச்சுடுவார். அதை அனுசரிச்சுட்டு நல்லதை ஆக்கியத சமக்கிரயத்துன்ற மாதிரி நம்மளுக்கு மறுபடியும் நல்லதை ஆக்கியத பெருமாள் அனுசரிச்சது எவ்வளவு நன்னா இருக்குப்பார். ஆனா நானே பண்ணியிருந்தா கூட இவ்வளவு நன்னா வந்திருக்காது, நான் பண்ணதெல்லாம் என்ன பெருசா, பெருமாளுக்கு அம்சேர் பண்ணதுனால்தான் அது நன்னா இருக்கு அப்படின்னு அந்த சாத்விக தியாகத்தை ஸ்திரீகள்லாம் கூட வழக்கமா ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சித்தாந்தம் தெரிஞ்சோ தெரியாமலோ சொல்ற ஒரு வழக்கம் வந்திருக்கு பாருங்க. அந்த மாதிரியாக இவரும் என்ன பண்றார், சூக்தின் சமக்கிரயத்து நகா ஸ்வயமேவ லக்ஷ்மி. ஏன்னா நான் பண்ணதுல தளிகையில தோஷங்கள் இருக்கா மாதிரியாக, ஏன்னா கொஞ்சம் உப்பு அதிகமாயிட்டு இருக்கும், இல்ல பொங்கல் பண்ணணும்னு பண்ணிட்டு மிளகையும் சீராத்தையும் ரொம்ப அதிகமா போட்டிருப்பேன், இல்ல இஞ்சி அதிகமா சேர்த்திருப்பேன், நெய் கொஞ்சம் கம்மியா சேர்த்திருப்பேன், அதனால அது போக்கியமா இருக்கோ இல்லையோ எல்லாம் வந்து பெருமாள் அம்சரிஞ்சுட்டா எல்லா போக்கியத்தையும் வந்துடும். அதுல கையெலம்பின தோஷம், கையெலம்பாத தோஷங்கள், அப்புறம் வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து சாமான அப்படியே களையாத போடுறது. கோவில்கள் எல்லாம் எங்கேருந்து களைவா, 7 தடவை களையணும். ஸ்திரீகளே களையறாளான்னு தெரியல ஆண்கள்ல, இப்பெல்லாம் நம்ம ஆண்கள் எல்லாம் ஏன்னா குக்கர்லாம் வந்த உடனே களையறதெல்லாம் போயிடுச்சு. 7 தடவை பாவம் எங்க அம்மா பண்ணச்செல்லாம் பார்த்துருக்கேன். அது பாவம் களைஞ்சு பழம் எப்படி இருந்தா, பார்க்கறதுக்கும் பளபளபளான்னு இருப்போம். ஐதீகமான காரியங்கள் பண்றதுலயும் அவ்வளோ நம்பர் 1ஆ காரியம் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு அந்த மாதிரி மனுஷாலே இனிமே வரப்போறாளானே தெரியல. அந்த மாதிரி மனுஷால் இந்த மாதிரி வைதிக ஆண்கள்ல ஒரு 4 ஆண்கள்ல வராளே தவிர அதெல்லாம் பார்த்து 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 இந்த மாதிரி மனுஷாலே இனிமேல் லோகத்துல கிடையாதுன்னு ஆயிட்டு. சூக்தி இப்பவும் சில பேர் இருக்கா, அங்கங்க சில ஆண்கள்ல இருக்கா ஸ்திரீகள் அந்த மாதிரி வசதியா இருக்கா, அவளெல்லாம் பார்க்கச்ச ஓஹோ இப்படி இருக்கணும் இல்லையா, எல்லாரும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் மொத்தம் அப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணும். ஆனா நம்ம என்ன பிரார்த்திக்கிச்ச என்ன தோஷம் இருந்தாலும் அதை பிரார்த்திக்கிறோம், தாயாரும் அம்சேரா பெருமாளும் அம்சேரா, அதுக்கப்புறம் நம்மளும் பிரசாதம்ன்ற எண்ணத்துல சாப்பிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த ஸ்லோகங்கள்லாம் பெருமாளுடைய பிரசாதம். இந்த ஸ்ரீகுண ரத்ன கோஷம்ன்றது தாயாருடைய பிரசாதம் நம்மளுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிறது. ஏன்னா அதை பிரார்த்திக்கிறார் பாருங்க ஆரம்பத்திலேயே பண்ண ஒவ்வொரு ஸ்லோகத்தையும். இங்க சூக்திம் சமக்ரயத்து பிரத்யேகாம் சூக்திம் பிரத்யேகாம் சூக்திம் சமக்ரயத்து. சூக்தினா ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒரு சூக்தி. இந்த சூக்தின்றது ஜாத்தி ஏக்கவச்சனம். சூக்திம் சமக்ரயத்து அப்படின்னு ஏக்கவச்சனம் தானே சுவாமி இருக்கு. ஒரு சூக்தியை சமர்த்தனம் பண்ண சமகிரீகரணம் பண்ணா போருமானா, இல்ல ஒரு சூக்தியும் சேர்ந்து டோட்டலி அண்ட் அதர் ஃபுல் சூக்தியா இருக்கு. நம்ம அது வந்து ரங்கராஜஸ்தவம்னு அர்த்தம், சாரி ஸ்ரீகுண ரத்ன கோஷம்னு கிரந்தமா மாறுறது. அப்ப கிரந்தம்னு எடுத்துட்டா அது மொத்தமா சேர்ந்து ஒரு சூக்தி, அதுக்குள்ள அடங்கினது ஒவ்வொரு சூக்தியும். ஏன்னா அந்த மாதிரியாக இந்த சூக்தி நகா சமக்கிரயத்து ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் குறைகள் இருக்கும், அதை சமகிரீகரணம் பண்ணட்டும்ன்றதாக பிரார்த்தனை பண்ணிண்டு ஏன்னா வைதக்திய வர்ண குண கும்பன கௌரவைரியாம் கண்டூல கர்ண குஹராஹ் கவயோதயந்தி. இந்த மாதிரி நீர் பெருமாளுக்கு அம்சேர் பண்ணாரே, அதை சாப்பிட்றதுக்கு யாருன்னா பாகவதாள் வந்திருக்காளா அப்படின்னா பாகவதாள் வந்திருக்கா அப்படின்றத பாகவதாளா யார் வந்திருக்கான்னா கண்டூல கர்ண குஹராக அப்படியே பசிக்கும். ஸ்ரீரங்கத்துல வேணுகோபாலன் சன்னதி எதிர தாயார் சன்னதிக்கு பக்கத்துல அப்படி பிரதட்சணமா அங்க போனாக்க அதுல கார்த்தால 5 மணிக்கு பாடசாலையில வாசிக்கிற சமயங்கள்ல 4:30 மணிக்கே எழுப்பிடுவா. 4:30 மணிக்கே எழுப்பி தீர்த்தம் ஆயிட்டு காவேரிக்கு போய் தீர்த்தம் ஆயிட்டு அப்படி உள்ள போனோம்னாக்க அந்த வாசுதேவர் சன்னதியில சுட 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 பொங்கல் தரும். ஏன்னா அப்படியே அந்த சந்தியாவனத்தை அங்கேயே உச்சிதமா குளத்திலேயே முடிச்சுண்டு அப்படி கிட்டுக்கிட்டுன்னு ஒரு 5:30 மணிக்கு போனோம்னாக்கா, 5:30 மணி 6 மணிக்கு இப்படி போனோம்னாக்கா சுட சுட வாங்கி அதை சாப்பிட்றது அவ்வளோ அற்புதமா இருக்கும். அந்த மாதிரி இந்த ஸ்லோகங்கள்லாம் யாரா அனுபவிக்கிறான்னா காதுல இதை கேட்காத இருக்கவே முடியாது. பட்டருடைய ஸ்ரீசுக்தி தெரியுமா, பட்டருடைய சொல்வா உடனே சொல்லுவா அப்படின்னு சொல்ற அளவுக்கு பொறுமையே இல்லாத அளவுக்கு காதுல அவளுக்கெல்லாம் குடைச்சல் எடுக்க இந்த ஸ்லோகத்தை சொன்னாதான் பட்ஸ் தேடுவா பாருங்க. பட்ஸ் தேடுறதுன்றது ஒரு பெரிய கஷ்டமா, பட்ஸ் கிடைக்கலன்னா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. கார்த்தால ஏந்து தீர்த்தம் ஆடின உடனே அந்த பட்ஸை எடுத்து காதை குடையிறதுன்னு வழக்கம் சில பேருக்கு இருக்கும். இல்லைன்னா 4 நாளைக்கு ஒரு தடவையாவது ஒரு தடவை குடையிறதுன்னு வழக்கம். அந்த பட்ஸ் கிடைக்கலன்னா பயங்கர மூட் அவுட் ஆயிடும். அந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் கிடைக்கலனாக்க அவ்வளவு சிரமம் இருக்கும். ஏன்னா சூக்தி அது வைதத்திய ஏன்னாக்கா ஏன் அதை அப்படி அதை கேட்கணும் போல இருக்குன்னா பொங்கல்ல அற்புதமான பொங்கல்ல இஞ்சியும் சேர்த்து முந்திரி பருப்பு சேர்த்து நிறைய நெய் சேர்த்து மிளகு சீராமெல்லாம் நன்னா சேர்த்து அதை வந்து ரொம்பவும் பொடியாக்கிடக்கூடாது. ரொம்பவும் பொடியாக்காத திட்டமா அதை சேர்த்தாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். அங்கங்க மிளகு ஸ்லைட்டா ஒரு பாதி மிளகு கிடைக்கணும், இல்ல கால் மிளகு கிடைக்கணும், அங்கங்க சீரம் கிடைக்கணும். முந்திரி பருப்பு கிடைக்கணும், நெய் வாசனை வரணும். இதெல்லாம் இருந்தா தானே அது நல்லா இருக்கும். அந்த மாதிரி வைதக்திய பூர்ணமான பாண்டித்ய பூர்ணமான வர்ணங்கள் என்ன, பதங்கள் என்ன, வாக்கியங்கள் என்ன, இதெல்லாம் சேர்த்து குணங்கள் என்ன, ஸ்லேஷ பிரசாத சமதா இத்தியாதி குணங்கள் என்ன. ஆஹா, இந்த பதத்துக்கு அப்புறம் இந்த பதம் வருது பாரு, என்ன அழகு பத்தியா, அதுதான் ஸ்லேஷான்னு பேரே இருக்கு. ஓ, பதங்கள்லாம் உன்னோட ஒண்ணு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கு பாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு குண கும்பனை, அந்த குணங்களால் கும்பிதமாக என்ன அர்த்தம், குண கூட்டங்கள் அதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு வச்சு தொடுத்தா மாதிரியாக, அதனால ஏற்பட்ட கௌரவம் அந்த வஸ்துக்கு. எப்படின்னா காத்தஸ்துதே மதுபிதா ஸ்துதிலே சவஷ்யாப் கர்ணாமிருதைரே ஸ்ருதி சதைஹி அனவாப்த பூர்வம் தொன் மௌலி கந்த சுபகாம பகிர்த்திய மாலாம் லேவே மகத்தர பதானுகுணம் பிரசாதம்னா இல்லையா. அதாவது ஆச்சாரியாள் மூலமாகவும் நம்மளுக்கு கிடைக்காத ஒரு அது பெரிய ஆழ்வார், பெரிய ஆழ்வார்ன்ற பெருமையே யாரா அடைவிச்சான்னா ஆண்டாள் தான் அடைவிச்சா. தாத்தஸ்துதே மதுவிதா ஸ்துதிலே சவஷ்யாத், ஸ்தோத்திரம் ஒரு 4 ஸ்தோத்திரம் பண்ணாலே அழகா அவர் அட்ராக்ட் ஆயிடுறவர். 1000 ஸ்லோகம் பண்ணார், 1000 ஸ்லோகத்தினாலையும் பெருமாள் அட்ராக்ட் ஆகவே இல்லை. ஏன்னா யாருண்ட இன்னொரு வஸ்து இருக்கோ அந்த வஸ்துவை கொடுக்குறவர்கள் நம்ம ஆசைப்படுறதா தானே. அதே இங்க சுவாமி அவர் நம்மளுக்குன்னு ஒரு வஸ்து வாங்கி வச்சிருக்காரு, அது இன்னும் கொடுக்கலையே நம்மளுக்கு, அதை கொடுத்தா விட்டு தானே நம்ம இந்த ஆத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்னு இவர் உட்காந்துருப்பார். அவர் பாவம் என்ன ஏதோ மறந்துட்டோம் போல இருக்கு நம்ம, அவரும் நம்ம யோஜனை பண்ணி பார்ப்பார். அப்புறம் கடைசியில அவர் சுவாமி எனக்கு இன்னும் ஒரு ஷர்ட் பீஸ் வச்சிருந்தாரு அதை கொடுக்கவே இல்லையே அப்படின்னு அவர் கேட்டாவிட்டு தான் அது ஞாபகம் வரும். ஓ, அதை வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரியாக என்ன இது எதுக்கு சொல்ல வந்தேன், அந்த அந்த வஸ்துக்கள்லாம் அதுல போட்டிருக்கிற வஸ்துக்கள்லாம் எல்லாம் திருப்தி மாதிரி இருக்கணும். வைதக்திய வர்ண குண வர்ணன குண கும்பன கௌரவை, அதுவே கௌரவம். அதனால இந்த அதுக்குதான் சொன்னேன் தாத்தஸ்துதை ஸ்துதிலே சவஷ்யர் பெருமாள். ஆனா இவர் 1000 ஸ்லோகம் பண்ணார், 1000 பாசுரங்கள் பண்ணார், சந்தோஷப்படல. ஏண்டானா ஆண்டாள் அந்த சூடி கொடுத்த சுடர்கொடி சூடி கொடுத்த சுடர் மாலை இருக்கே அது நம்மளுக்கு வரல பாருன்ட்டு பெருமாள் அப்படியே அவர் அன்னைக்கு அதை கொண்டு வந்தாதான் டெய்லி அந்த அந்த வஸ்து வர்ற வரல் பெருமாள் காத்துன்னு இருப்பார். இவருக்கு தெரியாது, எத்தனையோ நாளா நடந்துட்டு இருக்கு. அவள் சூடி அதை வச்சுடுறது, அதை கொண்டு வந்து இவர் ஒரு நாள் பார்த்துட்டார், அவ்வளவுதானே. பார்த்துட்டதுனால இவருக்கு கொஞ்சம் அதை சமர்ப்பிக்கிறது, அதை கொண்டு வர்றத வரல் இவர் காத்துட்டு இருக்காரு. அவர் கேட்டு வாங்கிக்கிறார். அப்புறம் கடைசியில அதையே கொண்டு வான்ற, அதையே கொண்டு வந்தாவிட்டுதான் சந்தோஷப்படுறாரு. அந்த மாதிரி இந்த கும்பன கௌரவைஹி, இந்த கும்பனத்தினால இந்த அழகான அத பட்டர் தொடுத்துருக்க அந்த ஸ்லோகம் இருக்கு, அதை கொண்டு வந்து எனக்கு சமர்ப்பி அப்படின்னு தாயாருடைய எண்ணம் இருக்கணும். குணகும்பன கௌரவைகி, அதனால ஏற்பட்ட கௌரவத்தினால பாகவதாலாம் என்ன பண்றான்னா தாயார் அம்செஞ்சது, அது தாயார் அம்செஞ்ச ஸ்லோகம். அது அந்த ஸ்லோகத்தை கண்டூல கர்ண குஹராக, அதாவது பட்டரசுடைய ஸ்ரீசுட்டி பட்டர் அற்புதமாக பண்ணியிருக்கார். நடமாடும் வையாக்கர்ணருடைய குமாரர் தானும் சுயமே நடமாடும் வையாக்கர்ணர் அப்படி இருக்கிற பண்ண ஸ்லோகம். அது தாயார் விஷயகமான ஸ்லோகம், தாயாரை அனுபவிச்ச ஸ்லோகம். அதனால அது கண்டூல கர்ண குஹராகா, ஐயோ எனக்கு கொண்டு வந்து அதை முதல்ல கொடுங்கோ, அது ஆற்ற மாட்டாமை, அந்த என்ன அந்த 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 ஈர துணியை பெருமாளுடைய ஈர துணியை கொண்டு வந்து மேல போடு, அப்பதான் என்னுடைய தாபம் எல்லாம் அடங்கும், அந்த திருமஞ்சனான அந்த வஸ்திரத்தை அப்படியே கொண்டு வந்து மேல சேரு அப்படின்னு அந்த எப்படி ஒரு ஒரு ஆற்றாமையினால அப்படியே நடுங்கிட்டு உட்காந்துருப்பாளோ அந்த மாதிரி கண்டூல கர்ண குஹராக காது உள்ள குடையிறது. அதுக்கு என்ன கரெக்டான உபாயம்னா அந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. அந்த ஸ்லோகத்தை சொன்னா நீர் கரும் சோறும் நீர் கரும் சோறும் மற்ற செஞ்சோறும் கலநிலைத்து என் பயன் ஒருங்காகவே உலகேழும் விழுங்கி உமிழ்ந்திட்ட பெருந்தேவன் பேர் சொல்லகிற்கில் இவளை பெருதிலே என மருந்தாகும் என்ற அங்கோர் மாயவளவை சொற்கொண்டு நீர் கரும் சோறும் மற்ற செஞ்சோறும் கலநிலைத்து என் பயன் ஒருங்காகவே. இன்னும் நிறைய ஸ்லோகம் வேணும்ன்றார், இன்னமும் ஸ்லோகம் வேணும்னு கடைசி காலம் வந்துருச்சு. கடைசி காலம் வந்துருச்சுன்னா இவர் பாவம் இவர் மனசுல ஒரு ஸ்லோகம் கேட்கணும்னு இருக்கும். அதை இவருக்கு என்ன பிடிச்சதுன்னு பக்கத்துல இருந்து பசங்கள் பார்த்துருக்க மாட்டா. இவருக்கு என்ன ஸ்தோத்திரம் பிடிக்கும்னு ஒரு அப்பாவுக்கு என்ன பிடிக்கும்னே தெரிஞ்சுக்காத பசங்கள் இப்பெல்லாம். ஏன்னா அவர் பாவம் நல்ல வித்வானா இருந்திருப்பார், பசங்களுக்கு அப்பாவுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாது. ஏன்னா இதுங்க வேற படிப்பு, என்ன அந்த லௌகிகமா வாசிச்சுட்டு, அதாவது பெரிய உத்தியோகத்துல நிறைய சம்பளம், கை நிறைய சம்பளம் எல்லாம் இருக்கும். ஆனா அப்பாவுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாது. அந்த ஸ்லோகத்தை சொல்லணும் அப்படின்றா. எந்த ஸ்லோகத்தை சொல்றதுக்கு பக்கத்துல யாரும் இல்லை. ஃபாரின் ஆக்ஷன் போயிடுறதுக்கு இந்த மாதிரி நல்ல வித்வான்களா இருக்கிறவால பசங்க என்ன பண்றது, ஃபாரின் ஆக்ஷன் போயிடுறதுக்கு. அங்க யாரும் அக்கம் பக்கத்துல கூட யாரும் கிடையாது. அவர் பாவம் அவருடைய கடைசி கால இச்சைகள் எந்த இச்சைகளும் பூர்த்தியாகிறது ஒரு நாலு வித்வான்களோட பழகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா சுவாமி அந்த 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 ஸ்லோகம் இருக்கே அந்த ஸ்லோகத்தை ஒரு தடவை சொல்லும் சுவாமின்னா யாருன்னா சொன்னா கேட்டாலோ இல்ல யாருன்னா கேட்டு தான் சொன்னாலோ ஒரு சந்தோஷம் ஏற்படும். அது இல்லாததுனால என்ன ஆகும் கண்டூல கர்ண குகராகான்ற ஸ்திதி ஏற்படும். ஏன்னா எப்படா காதுல அந்த ஸ்லோகத்தை கேட்போம் பக்தருடைய ஸ்ரீசுக்திகளை கேட்போம் கடைசியா ஒரு தடவை சொல்ற அந்த ஸ்லோகத்தைன்றா எந்த ஸ்லோகம் தெரியாத முழிக்கிறதுகள் அவரும் பாவம் சிரமப்பட்டு பரவ வச்சுடுவார். அந்த மாதிரி எல்லாம் ஆயிட்டு வந்து பாருங்க. அதனால கண்டூல கர்ண குகராகா கவையகா உயர்ந்த கவிகள் தயந்தி எதை பருக விரும்புவார்களோ அப்படிப்பட்ட ஸ்லோகங்களை அடியனுக்கு அனுகிரகிக்கணும்ன்றதாக பிரார்த்திக்கிறார். அதாவது சூக்திம் சமகிரயத்து என என்ன பண்ணா காளிதாசன் கொண்டு போய் கிமப்பி கிமப்பி மந்தம் மந்தம் ஆசக்தி யோகாத்து அவிரளித்த கபோலம் ஜல்பத்தோஹோ அக்கிரமேன அனிபிருத்த பரிரம்ப வியாபிருத்தைக தோஷ்ணோஹோ அவிதிதகதையாமா ராத்திரி தேவ விரம்சீத்துன்னு ஒரு ஸ்லோகம் என்ன உத்தரராமச்சரித்தத்துல பாரவியினுடைய ஸ்லோகம். பாரவி தான் ஒரு பெரிய கவி அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்கும் இருந்தது. அதுக்கேற்ற சன்னிவேஷங்கள் இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி அவன் எழுதுறதும் நல்லா அமைஞ்சது. உத்தமமான ஒரு கவி இதுக்கத்துலயே நல்ல பாரவியும் உத்தமமான கவி. அப்போ காளிதாசன் இடத்துல இந்த இந்த கிரந்தத்தை நான் எழுதியிருக்கேன்ட்டு அனுப்பிச்சான். அவன் என்ன பண்ணா திறந்து வச்சுட்டு திடீர்னு திறந்தான்னா இந்த கிமப்பி கிமப்பி மந்தம் ஸ்லோகம் வந்தது. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். இவனே அடையாளம் வச்சு அனுப்பிச்சிருந்தான். அந்த பக்கத்தை 4 தடவை பிரிச்சுட்டு அனுப்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க டக்குன்னு எடுக்கச்ச ஓலையே அந்த ஓலை தான் டக்குன்னு வரும். திருப்பி திருப்பி அந்த இடத்த பார்த்துட்டு ஒரு அடையாளம் வச்சுட்டோம்னாக்க டக்குன்னு பிரிக்கச்சு அது வந்தது. ஸோ கிமப்பி கிமப்பி வந்தோம் அந்த ஸ்லோகத்தை காளிதாசன் வாசிச்சாக்கா ஆம்டே என்ன பண்ணிட்டு இருந்தா அப்பதான் வெத்தலைவாக்கு கொடுத்துட்டு இருந்தாள். வெத்தலைவாக்கு சாப்பிட்டு இருக்கான் சொன்ன ஒத்து அப்படின்னா ஏன்னா தெலுங்குல பேசின மாதிரி அவதான் எங்க காளிதாசன் தெலுங்குக்காரான்னு சொன்ன ஒத்துன்னாலும் ஏன்னா வந்து சூன்யம் வேண்டாம் இந்த இடத்துல அப்படின்னு ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. சுண்ணாம்பு போறோம் சுண்ணாம்பு வைக்காத அடுத்தது இல்லை அப்படின்னு சுண்ணாம்பு ஏற்கனவே அதிகமாயிடுச்சு நாக்குலன்னு அர்த்தம். அதுக்கு இல்லை எல்லாம் ரொம்ப நல்லா வெத்தலை பாக்கு போட தெரிஞ்சவா அது ஒரு ரசனை இல்லையா அவள் அவனுக்கு அதுவும் தெரிஞ்சிருக்கு. சுண்ண ஒத்துனானான். இவன் என்ன பண்ணான் கிமப்பிங்க வெப்பம் மந்தம் ஸ்லோகம் வாசிக்கிச்ச என்ன சொன்னாருன்னா சுண்ண ஒத்துன்னு சொன்னாரு அப்படின்னா அவர்கிட்ட போயிட்டு அண்ணாரா அப்படின்னா மல்லி ஒக்கசாரி அது சதுவியானா இன்னொரு தடவை படி அப்படின்னா இன்னொரு தடவை படினாக்க கிமப்பி கிமப்பி மந்தம் அவன் வாசிக்கிறான். கிமப்பி கிமப்பி மந்தம் மந்தம் ஆசக்தி யோகாத்து அதாவது சீதையும் ராமரும் கல்யாணம் ஆன புதுசுல ஒருத்தரோட ஒருத்தர் பேசிட்டே இருக்கான் ராத்திரி மொத்தம் பேச்சு. கிமப்பி கிமப்பி என்ன பேசுறான்னு தெரியல மந்தம் மந்தம் அதுவும் சின்ன சவுண்டு. இந்த மாட்டு பொங்கல் புதுசு மாட்டு பொண்ணு வந்ததுனால இந்த மாமியார்களுக்கெல்லாம் உற்சாகம் அது என்னதான் பேசுறதோ தெரியல அப்படின்னுவா என்ன பேசுறதோ தெரியல ராத்திரி மொத்தம் பேசிட்டு இருந்ததுகள் தெரியுமா அப்படின்வா. அந்த மாதிரி மற்றவாள்லாம் சொல்ற மாதிரி இவா 2 பேரும் பேசிட்டே இருக்கா ராமரும் சீத்தையும். அது வந்து ஒரு நாள் ஆச்சு 2 நாள் ஆச்சு 3 நாள் ஆச்சு எல்லா நாள்லயும் இதேதான் கதை. எப்படா இவ்வளவு மேட்டர் எங்கடா இருக்கும் அவளுக்கு அப்படி கிமப்பி கிமப்பி மந்தம் மந்தம் ஆசக்தி யோகா அது ஏன்னா ஆசை அதிகம் அதனால ஆசக்தி யோகா அது அவிரளித்த கபோலம் அந்த தாடைக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட் கொடுக்காம அவிரளித்த கபோலம் ஜல்பத்தோஹோ 2 பேரும் உளறின்னு இருக்கா. அதோ ஜல்பத்தோ அக்கிரமேன கிரமம் கூட இல்ல இவ பேசினாட்டு அவர் பேசணும் அவர் பேசினாட்டு இவர் பேசணும்னு கூட இல்ல. ஏன்னா இது ரொம்ப ஆசையினுடைய ஆதிக்கத்துல என்னமோ பேசிட்டு இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். அதை இவாள்லாம் பரியாசம் பண்றா. ஏன்னா இவாள்லாம் ஒரு காலத்துல அதெல்லாம் பண்ணாதானே ஆனா தெரியாது அது இன்னமும் பேசுறதுகள் அவ்வளவு பேசுறதுகள் தெரியுமா என்னை பத்தி தான் விசுன்ட்டு இருக்குங்களோ என்னவோ அது வேற இவாளுக்கு டவுட். அவ பேசுறது பாவம் வேற ஏதோ இருக்கும். அவிரளித்த போலம் ஜல்பத்தோர் அக்கிரமேன அனிபிருத்த பரிரம்ப ஒருத்தர் கூட இடம் கேப்பே இல்லாத அளவுக்கு ஒருத்தர் ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்க அனிபிருத்த பரிரம்ப வியாபிருத்தை கைக்க தோஷ்ணோகோ 2 தோளும் வந்து எங்கேஜா இருக்கு. அந்த வியாபாரத்தை அவிதித்த கதையாமா என்ன எப்படிடா 3 யாமம் போச்சுன்னே தெரியலையாம். அவிதித்த கதையாமா ராத்திரி தேவ விரம்சி ராத்திரி தான் போச்சு ராத்திரி ஏவம் விரம்சி ராத்திரி ஏவம் விரம்சித்னு எழுதினான். ராத்திரியானது இப்படியாக கழிஞ்சது அப்படின்னு எழுதினான். ஏவம் வேவம் சீத்துல ஏவம்ன்ற இடத்துல சுண்ணம் மேல ஒரு புள்ளி வச்சிருக்கான் பாரு. ஓஹோ இதான் காளிதாசன் சொல்றான் போல இருக்கு சுண்ண ஒத்துன்னு சொன்னாரு. ஆனா சுண்ண ஒத்துனாரா இதான் சொல்றாரு இந்த ஏவம் எடுத்துட்டு வா. ஆஹா என்ன சொன்னான் பத்தியா ராத்திரி தான் போச்சே தவிர ஆசைகள் போலன்னு ஒரு எக்ஸ்ட்ரா அர்த்தம் கிடைக்கிறது. ராத்திரி ஏவம் வேவம் சீத்துன்றதுல அந்த சுவாரஸ்யம் இல்லை பத்தியா. நாம இவ்வளவு தூரம் வாசிச்சிருக்கோம் நான் என்ன வாசிச்சிருக்கேன் காளிதாசன் வந்து டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான் பத்தியா இதுல ஒரு தோஷத்தை அதான் தோஷம் கூட இல்ல இதுக்கு பதில் இப்படி போட்டா நல்லா இருக்கும் அப்படின்றத சுண்ண ஒத்துன்றத சொல்லிட்டு அந்த இடத்துல என்ன சுண்ண ஒத்து அப்படின்னு சொன்னான் அவ்வளவுதான். இவன் அங்கேருந்து வந்து அந்த கிமப்பி ஸ்லோகத்தை வச்சு சொன்ன ஒருத்தன் ஆவான் அப்படின்னு ஒரு கற்பனை கதை சொல்லுவான். ஆனா உண்மையிலேயே அவன் வந்து கண்டுபிடிச்சு சொல்ல கூட சொல்லியிருப்பான். ஆனா இவன் வந்து அந்த சுண்ணவத்து விளையாட்டு விளையாடுவான். அந்த மாதிரியாக ஏன்னா ஒரு ஒரு ஸ்லோகங்கள்ல எப்படிலாம் ஒரு சௌந்தரியத்தை கொண்டு வரணும். அந்த சமக்கிரத்துன்றதுக்கு எல்லாமே தாற்பயம் தான். அது வந்து கண்டூல கர்ண குகராக இதுவா இந்த மாதிரி ஸ்லோகங்கள் எல்லாம் கிடைச்சதுன்னா எத்தனை தடவை வேணா கேட்கணும்னு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. இதெல்லாம் நாங்கெல்லாம் இந்த இதில் நீங்களாம் ப்ரௌடாள், நீங்களாம் நல்ல வயசுக்காலா இருக்கிறதுனால இது ஒன்றும் சொல்லலாம். ஸ்டூடெண்ட் லைஃப்ல இதெல்லாம் நாங்கள் நீங்களாம் பார்த்துக்கோங்கன்ட்டு விட்டுருவோம். இல்லைன்னா ஓரளவுக்கு சொல்லிட்டு அவள் ரெண்டு பேரும் தனிமையில அவளுடைய இருந்ததை பத்தி வர்ணிக்கிறாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்களே பார்த்துக்கோ. வியாக்கியானத்தை ஹிந்தி வியாக்கியானமே தேக்லோ அப்படின்னு அதாவது ஹிந்தி பசங்க ஹிந்தி வியாக்கியானத்தை பார்த்து படிச்சுருக்கு. அதனால நம்ம அதெல்லாம் விஸ்தாரம் பண்றது. இப்ப இங்க உங்களை எல்லாரும் ப்ரௌடா தான் அப்படின்னால சொல்லியிருக்கேன். அப்படியாக கண்டூல கர்ண குகராக காதுல அப்படியே என்னமோ பண்றதுவா அந்த பட்ஸை கொண்டு வான்ற மாதிரி ஸ்லோகத்தை கொண்டு வா. அந்த மாதிரி எல்லாரும் கேட்கணுமோ. கண்டூர கர்ண குகரா கவையகா கவிகள், கவிகள்னா வித்வான்கள் அர்த்தம். அந்த கவையகான்ற சப்தம் இருக்கே நித்திய சூரிகள்ன்ற அர்த்தத்துல அங்க பிரயோகம் பண்றார். என்ன கவைய புரஸ்தாத் அப்படின்னு வருது பாருங்க. அந்த மாதிரி வேதத்திலேயே கவையகா ஏன்னா நித்திய சூரிகள் அர்த்தம். நித்திய சூரிகள் பெருமாளை அனுபவிக்கிறதுக்காகவே ஏற்பட்டவாள். நித்திய சூரிகள் எப்பவும் பெருமாளையே அனுபவிச்சுட்டு இருக்கோம். அவளால க்ஷணயுகம் மன்யமானான்னு ஒரு க்ஷணம் பெருமாளை சேவிக்காம இருந்தாலும் அவளால இருக்க முடியாது. பாருங்க இத்தனை நாளா கதை திறக்கல, பெருமாள் சேவிக்கல இருந்துன்னு தானே இருக்கும். நம்மளாலாம் இருக்க முடியறது பாருங்க. பெருமாள் சேவிக்காம பக்கத்துல ஊர்லயே இருந்து பெருமாள் சேவிக்காம இருக்க முடியறது பாருங்க. முதல்ல எல்லாம் இருக்க முடியல. அப்புறம் கொஞ்ச நாள் வந்து பழகி எடுத்து பாருங்க. தம்பி சொல்லுவான் அம்மா இல்ல, அம்மா இல்லாத நம்ம எப்படிலாம் இருக்க போறோம், அப்பா இல்லாம நம்ம எப்படிலாம் இருக்க போறோம்னு 5 நாள் ஆயிடுத்து, 10 நாள் ஆயிடுத்து பழகி எடுத்து இப்ப ஒன்னும் பெருசா தெரியலையே. இந்த மாதிரி ஆயிடும் போல இருக்கு. ஐயோ இது மாதிரிலாம் ஆகக்கூடாது. அம்மா இல்லாததுன்னா ரொம்ப சிரமம். ஆனா மனசால நாங்களா கொண்டு அவன் ரொம்ப சிரமப்படுவோம். அம்மாவை அடிக்கடி நினைச்சுப்போம். ஆனா என்ன கொஞ்ச நாள் ஆச்சுன்னா பழகிடுறது பாருங்க. எது நம்மளால எது இல்லாத இருக்க முடியுமோ அதெல்லாம் பழகிடுறது. ஆனா இந்த ஸ்லோகங்கள் மட்டும் இல்லாம இருக்கவே முடியாது. அதனால கண்டூல கர்ணகுகராகா கவையகா தயந்தி. தயந்தினா தேட்டு தேட்டு பானேன்னு தாத்து. அதனால அதுல இருந்து தயந்தின்ற சப்தமானது வருது. பருகுகிறார்கள் பிபந்தின்ற அர்த்தம் தான், வேற ஒண்ணும் இல்ல. தயந்தி அதை பருகுகிறார்களோ, காதால் பருகுகிறார்களோ என்ன எப்படி அது வந்து குணகும்பன கௌரவைஹி யாம் அந்த கௌரவத்தினால என்ன எப்படியான அது ஆண்டாளே தானே தன் தலையில சூடி கொடுத்துன்ற மாலைன்றதுனால அதுக்கு ஒரு கௌரவம் ஏற்பட்டதோ அந்த மாதிரியாக என்ன வைதத்திய வர்ண குண கும்பன ஆழ்வார் அதாவது பட்டர் எழுதின ஸ்லோகம் வைக்கலாம் அப்படின்னாக்க அதை முதல்ல கொண்டு வா அப்படின்னு தாயாரும் அவன் செய்வா. தாயாரும் எத்தனை ஒரு நாளைக்கு 10 ஸ்லோகம் சமர்ப்பிக்கிறா 10 பேர் அப்படின்னா அது பட்டருடைய ஸ்லோகம் இது அப்படின்னு கேட்கவே வேண்டாம். அவளுக்கு இதுதான் பட்டருடைய ஸ்லோகம்னு தெரியும். அதை விசேஷமா முந்திரி பருப்பு வந்துட்டு எடுத்து தனியா சாப்பிட்டுறது. என்ன பசங்கள்லாம் என்ன பண்ணுவோம், முந்திரி பருப்பு திராட்சையை தனியா சாப்பிட்டு இதெல்லாம் வச்சுடுங்க. அது என்ன வெள்ளமும் அரிசியும் தானே அப்படின்ட்டு சக்கரை பொங்கல்ல அந்த மாதிரி தாயார் என்ன பண்ணுவா, ஒரு 10 ஸ்லோகம் சமர்ப்பிச்சா அது தெரியறது கிளியரா. எது முந்திரி வெப்பன்னு தெரியாதா, எது திராட்சைன்னு தெரியாதா, அது மாதிரி இது பட்டரோட சூக்தின்னு தெரிஞ்சதுன்னா அதை வந்து ஆஸ்வாதனம் பண்ணிட்டு விட்டுருவா. அந்த சூக்திய நம்மளுக்கு வேணும்னு ஆசைப்படுறவா இந்த கவிகள். அப்படியாக என்னுடைய சூக்திகள் அமையணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. பாவம் எவ்வளவு அற்புதமா ஸ்லோகம் இருக்கு பாருங்க. எல்லாம் இப்படிதான் சொல்ல போறேன்னே தெரியாது எனக்கு. என்னடா சொல்றது இந்த ஸ்லோகத்தை அப்படின்னு நினைச்சுட்டா அங்கேருந்து தாயாரே இதெல்லாம் சொல்லி வைக்கிற மாதிரி அமையிறது. ஏதோ ஞாபகம் வருதுலாம் சொல்றேன். ஸ்லோகம் என்ன ஆயிடுறது, கபில் சர்மா ஷோ மாதிரி ஆயிடுறது. அவன் அப்படிதான் ஆரம்பிப்பான். என்னடா இன்னைக்கு கபில் சர்மா ஷோல என்னடா பண்ண போறான்னு தெரியும் அவனுக்கே தெரியாது. அங்க வந்து உட்காண்டானா ஜனங்களை பார்த்தானா கிட்ட ஷோ 1 hour ஷோ எப்படி முடியும்னு தெரியுது. ஆனா சூக்திம் சமக்ரயதுனஹா ஸ்வயமேவ லக்ஷ்மீஹி ஸ்ரீரங்கராஜ மகிஷீ மதுரைஹ் கடாக்ஷைஹி வைதத்ய வர்ண குண கும்பன கௌரவைரியாம் கண்டூல கர்ண குஹராஹ கவயோதயந்தி என்பதாக இந்த ஸ்லோகம். இதுக்கு நிறைய டைம் எடுத்துட்டோம். இருந்தாலும் இன்னொரு ஸ்லோகத்தையும் நம்ம ஷார்ட்டா பார்த்துடலாம். டைம் இருக்கு, இன்னும் 13 நிமிஷம் இருக்கு. அநாக்ராதாவத்யம் பகுகுண பரிணாஹி மனசோஹோ துஹானம் சௌஹார்தம் பரிசிதமிவாதாபி கஹனம் பதானாம் சௌப்ராத்ராதநிமிஷ நிஷேவ்யம் ஸ்ரவணயோஹோ த்வமேவ ஸ்ரீர்மஹ்யம் பகுமுகயவாணி விலசிதம். ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அவ்வளோ தாத்பரியங்கள் இருக்கு. எல்லாத்தையும் நான் சொல்றது இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் சொல்லணும்னா அது இன்னும் எவ்வளோ வேணாலும் சொல்லலாம், அது எண்டே கிடையாது. நான் அந்த நார்த் இந்தியாவிலாம் சொல்லுவா, அப்போ அது அந்த சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்தியாதி ஹேத்தவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நமஹ ஜன்மாத்தியஸ்ய ஏதோன்வயாதி தரதஹ. இந்த ரெண்டு ஸ்லோகத்தை வச்சுட்டு ஒரு மாசம் உபன்யாசம் சொன்னார் சுவாமின் அப்படின்னு. ஒரு மாசம் உபன்யாசம் சொன்னார், ஒரு மாசம் ஒன் ஹவர் உபன்யாசம் பண்ணியிருக்காரு ஒருத்தர். என்னடா ஜென்மாத்திய ஏத்தகாலே உபன்யாசம் ஒரு மாசம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாமே. அவ்வளோ விஷயங்கள் இருக்கு, தாராளமா சொல்லலாம் ஒரு மாசம். ஆனா விஸ்தாரம் பண்றவா சரசமா பண்ணாளா, எதையோ சொன்னாளா, சம்பந்தம் இல்லாம சொன்னாளான்றதுதான் விஷயமே தவிர, ஜென்மாத்திய ஏத்தகான்னு ஆரம்பிச்சாலே அந்த அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொன்னா ஒரு மாசம் தாராளமா சொல்லலாம், ஒன் ஹவர். அவ்வளோ மேட்டர் இருக்கு. அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா ஸ்லோகத்திலயும் அவ்வளோ மேட்டர்கள் இருக்கு. அநாத்ராதாவத்தியம், ஆனா ஒரு கிரந்தம்னா எப்படி இருக்கணும்னா, பெருமாளை பத்திய கிரந்தம் இல்லையா, தாயாரை பத்திய கிரந்தம் இல்லையா, தாயாரை பத்திய கிரந்தம்னா அது எப்படி இருக்கணும், அவள் எப்படிப்பட்டவளோ அப்படிப்பட்டதா இருக்கணும். அவள் எப்படிப்பட்டவள்னா ஒரு தோஷம் இல்லாதவள், குற்றமற்றவள். அதனால குற்றமற்றதாக அந்த கிரந்தமும் அமையணும். அவத்தியம் வந்து அநாகிராத அவத்தியம், அநாகிராத அவத்தியம்னா அவத்திய சம்பந்த ரஹிதம், தோஷ சம்பந்த ரஹிதம், முகராத முகர்ந்து பார்க்கப்படாத தோஷத்தை உடையதாக இருக்க வேண்டும். தோஷம் பார்த்து மூந்து பார்த்து தோஷம் இருக்குன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. நெய் வாங்கச்சா எப்படி வாங்கணும்னு சொல்ற, அவ கொடுக்குற நெய் அப்படியே வாங்கணும்னு தான் சாஸ்திரம் சொல்றேன். அப்படியே வாங்கணும்ன்றதுக்கு ரெண்டு அர்த்தம், அவ சொல்ற விலையிலையும் குறைக்க கூடாது, அப்படியே கொடுக்கணுமா, அதனால அப்படியே கொடுக்கணும். அதுல இருந்து அத்ரின்ற ஒரு மகரிஷி, அத்ரி சம்ஹிதன்னு ஒரு கிரந்தம் எழுதியிருக்கார். அந்த அத்ரி சம்ஹிதையில அவர் சாதிக்கிறார், ஒரு நிமிஷம், அத்ரி சம்ஹிதையில ஒரே நிமிஷம், ஐ வில் டேக் 1 minute. அந்த ஸ்லோகம் ஞாபகம் வரல, எங்கேயோ எழுதி வச்சேன். அத்ரி சம்ஹிதையில அங்கேயும் எழுதலையா, சரி ஸ்லோகத்தை ஒரு தடவை நான் வந்து இப்போ ரெக்கார்டிங் உங்களுக்கு அனுப்புறேன், ரெக்கார்டிங் மட்டும் போடுறேன், அதுலயே வரும் உங்களுக்கு. கேட்டுதா உங்களுக்குலாம்? கேட்டுதா? இல்ல சுவாமி, அடியேன் கேட்கலையா? என்ன சொல்றார் அத்ரி சம்ஹிதையில, இந்த பாலவிருத்தாதிகளால கொண்டு வரப்பட்ட கூடைகளில் கொண்டு வரப்பட்ட தயிர் முதலியவைகளை பேரம் பேசாமல் வாங்குங்கள் அப்படின்னு அவர் சொல்ற. அவளிடத்துல பேரம் பேசக்கூடாதுன்னு சொல்ற, அப்படியே வஸ்துக்களை வாங்கணும். ஏன்னா அது எதனாலடானா அவ வந்து அவர்கள் முதல்ல தோஷம் இல்லாதவர்கள், பாலர்கள், விருத்தர்கள், ஸ்திரீகள். இவாள் கொண்டு வர தயிர் பாத்திரம், தயிர் இதெல்லாம் அவள்லாம் சுத்தமா கொண்டு வர, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவள்லாம் மனசால சுத்தமானவாள். அது ஒன்றும் இல்லாம அவ சொல்ற விலை இருக்கே, அவ ஹார்ட் ஒர்க்கு அந்த விலை இருக்கு. அதனால நம்ம அவள்கிட்டெல்லாம் போயிட்டு கிராக்கி பண்ணக்கூடாது, அது என்ன பேரம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றா. ஆனா அது வந்து அவத்திய ரஹிதமா இருக்கணும். அவத்தியம்னா தோஷம், ஒரு தோஷமும் இல்லாம அநாகிராத அவத்தியம், அவத்திய கந்தம் இல்லாததுன்னு அர்த்தம். அவத்தியம்னா தோஷம் இல்லையா. தாயார் எப்படிப்பட்டவள், பெருமாள் எப்படிப்பட்டவர், அவள்லாம் உபயலிங்கம்னு சொல்றோம். உபயலிங்கம்னா தோஷம் இல்லாமல் இருத்தல், நிறைய குணங்களோட இருக்கு. கல்யாண குண பூயிஷ்டத்துவம், அதாவது நிரஸ்த நிக்கில தோஷத்துவம் அப்படின்னு ரெண்டும் உபயலிங்கம்னு சொல்லுவான். அந்த மாதிரி அநாகிராதாவத்தியம். அப்புறம் ஒரு ஒரு குற்றமும் இல்லாததாக இந்த ஸ்லோகங்கள் அமையணும். இந்த ஸ்லோகங்கள் எப்படி அமையணும்? அநாகிராதாவத்தியமா இருக்கணும். பகுகுண பரிணாகி மனசோகு, ஆஹா இது ஒரு அழகான விசேஷம். பகுகுண பரிணாகி அப்படின்னு சப்தம், நிறைய குணங்களை விசாலப்படுத்துறதா இருக்கணும், குணங்களை விஸ்தாரப்படுத்துறதா இருக்கணும். தாயாருடைய குணங்களை விஸ்தாரப்படுத்துறதுன்னு ஒண்ணு, காவிய குணங்களை விஸ்தாரப்படுத்துறதுன்னு இன்னொன்னு. சோ பகுகுண பரிணாகி, நிறைய குணங்களால நீட்டப்பட்டதாக இருக்கணும், விஸ்தாரமாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். பகுகுண பரிணாகி மனசோகோ சௌகார்த்தம் மனசுக்கு நம்மளுடைய மனசு வந்து எப்பவும் வந்து ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா ஸ்லோகத்தை வாசிச்சா உடனே ஒரு மனசுல ஒரு பரா நிர்வர்த்திகி சத்திய பரா நிர்வர்த்திகின்ற உடனே எல்லா துக்கத்துல இருந்து வெளில வந்துடும். ஆத்துல மாமியார்களாக இருக்கக்கூடிய வயசுல இருக்கிறவாள்லாம் நிறைய இப்ப எல்லாம் என்ன பண்றா அப்படின்னா ஏதோ விஜயராவன் யாதவாபிரியன் சொல்றாரு கேட்டுள்ளான்ட்டு வந்துடுறான். ஆத்துல வந்து ஒரு ரூம்ல வந்து உட்காந்துடுறா ஒரு 1 hour யாதவாபிரியன் சொன்ன மாமிகள்லாம் சொல்றான். பாவம் பாட்டிகள் வயசானவா இல்ல என்ன சுவாமி இந்த 1 hour எப்படி போறதுன்னே தெரியல சுவாமி, இதுதான் என்னுடைய லைஃப்ல இந்த 1 hour தான் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவளுடைய பாவம் 1 hour நம்ம சார்த்தகமாக்குறோமே அப்படின்ட்டு அந்த யாதவாபிரியத்தை நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் சாட்டர்டே சண்டேல மட்டும். அந்த பகுகுண பரிணாகி மனசோகோ சௌகார்த்தம் துகானம் மனசுக்கு சௌகார்த்தத்தை அப்படியே கறந்துட்டே இருக்கணும். பசு எப்படி பால் கறந்துட்டே இருக்குமோ காமதேனு எல்லாம் அந்த மாதிரி இந்த ஸ்லோகங்களை எப்ப வாசிச்சாலும் அதுல இருந்து ஒரு சௌகார்த்தம் நல்ல ஒரு ஹிருதயமானது சௌகார்த்தத்தை அது உண்டு பண்ணிட்டே இருக்கணும். பகுகுண பரிணாகி மனசோகோ துகானம் சௌகார்த்தம் பரிச்சிதம் இவா காபி கானம். ஏற்கனவே கேட்ட பதங்கள் தானேப்பா இதெல்லாம் அப்படின்ட்டு விடுற முடியாது. ஆமாம்மா தனித்தனியா பதங்கள் எல்லாம் கேட்டிருக்கோம் ஆனா எல்லாத்தையும் சேர்த்து பார்த்துட்டு கொஞ்சம் வித்தியாசமா தானே இருக்கு புதுசா தானே இருக்கு அப்படின்னு பரிச்சிதமா இருந்தா கூட அதி கவனமா இருக்கணும். இது மாதிரி தாத்பரியம் எல்லாம் மற்றவாள்லாம் சொல்லிருக்காடா இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்ட்டு போயிடுவாளாம் லோகத்துல எல்லாரும். என்ன பண்ணுவா ஆமா அவர் கூட தான் சொல்லிருக்காரு இந்த விஷயத்த தெரியுமொழியோ அப்படின்ட்டு வரலாம். உப்பபூர்வாஷப்பி ஷர்த்தாக காவியே ரசசமாஸ்ரயாத்து சர்வே நவாய் வா பாந்தி அப்படின்ற கிரமத்துல ஏற்கனவே சொல்றேன் மதுமாச இவத்ருமாகான்னு அந்த மாதிரி புதுசாவே தெரியணும். அந்த மாதிரி புதுசா தெரியற மாதிரியாக என்னுடைய ஸ்லோகங்கள் அமையணும். ஏன்னா இது எல்லாம் ஏற்கனவே சொன்ன விஷயம் தானே, இது அந்த கவி சொல்லிருக்காரு இந்த கவி சொல்லிருக்காருன்னு சொல்லிடக்கூடாது என்ன பார்த்து. அந்த மாதிரி பகுகுண பரிணாகி மனசோகோ சௌகார்த்தம் துகானம் பரிச்சிதம் இவ அதாபி ககனம் பரிச்சயம் ஆன மாதிரி இருக்கணும். எல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி தான் இருக்கணும். ஆனாலும் இதுல இன்னும் கம்பீரம் இருக்குடா இவர் கொஞ்சம் வித்தியாசமா சொல்லிருக்காரா அப்படின்னு மற்றவாள்லாம் தலையாட்டி கேட்கணும். பதானாம் அதுக்கு மேல பதானாம் சௌபிராத்ராத்து பதங்கள் ஒன்னோட ஒண்ணு ஒரு தோல் மேல தோல் போட்டுட்டு போற மாதிரி இருக்கணும். சௌபிராத்திரம்ன்றது அங்க பாக்கணும், கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் பாக்கணும், அதுக்கு மேல லக்ஷ்மணருக்கும் ராமருக்கும் பாக்கணும். என்னடா சௌகா அதுக்கு ரெண்டுக்கு என்னடா வித்தியாசம்? இங்க கொஞ்சம் மைத்ரி பாவம் உண்டு, அங்க தாசபாவம் உண்டு. தாசபாவம் இருந்தாலும் சந்தோஷம், மைத்ரி பாவம் இருந்தாலும் சந்தோஷம், ஆனா துஷ்ட பாவம் தான் இருக்கக்கூடாது இல்லையா? பதானாம் சௌபிராத்திரம் வேணும். நல்ல ஒரு பிராத்தாவாக இருக்கும் தன்மை எப்படியாவது லோகத்துல இருக்குமோ அந்த மாதிரியாக பதங்கள் ஒன்னோட ஒண்ணு சௌபிராத்திரத்தோட இருக்கணும். எத்த பிராத்தா சகோதரஹா தந்து தேசம் நபஷ்யாமி எத்த பிராத்தா சகோதரஹா அப்படின்னு சொல்ற மாதிரி இவ வந்து ரொம்ப ஒத்துமையா இருக்கணும். பதங்கள் ஒன்னோட ஒண்ணு அனிமிஷ நிஷேதியம் எப்ப பார் பார்த்துட்டே இருக்கணும், எப்ப பார் கேட்டுட்டே இருக்கணும்னு தோணிட்டே இருக்கணுமா. ஒரு ஸ்லோகத்தை ஒரு தடவை வாசிச்சா நிறுத்தவே முடியாத அளவுக்கு திருப்பி சொல்லிட்டே இருக்க மாதிரியாக அந்த ஸ்லோகம் அது அமையணும். பதானாம் சௌபிராத்ராத்து அனிமிஷ இன்னொரு அர்த்தம் தேவதைகளே ஆசைப்படுற அனிமிஷ நிஷேவியம்ன்றதுக்கு 2 அர்த்தம். நாமளே கண்கொட்டாம அதை அனுபவிக்கிற மாதிரி இருக்கணும் ஒண்ணு, இன்னொன்னு கண்கொட்டாதவர்கள் அனுபவிக்கிற மாதிரி இருக்கணும். கண்கொட்டாதவர்கள் தேவதைகள் அனிமிஷாக அப்படின்னு அனிமிஷ நிஷேவியம் அனிமிஷைகி நிஷேவியம் அனிமிஷ நிஷேவியம் ஸ்ரவணயோகோ அனிமிஷ நிஷேவியம் ஸ்ரவணயோகோ என்ன கண்கொட்டாமல் காதால் அனுபவிக்கிறது. கண்கொட்டாமல் காதால் அனுபவிக்கிறதுனா எப்படா அப்படின்னா ஆதிசேஷனுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். கண்கொட்டாமல் காதால் அனுபவிக்கிறது யாருன்னா அவர் ஒருத்தர் தான். என்ன பண்ணார் லக்ஷ்மி சாஸ்திரத்துக்கு ரொம்ப அழகான ஒரு வர்ணனம் பண்றார். ஏன்னா இங்க என்ன பண்ணார் என்ன நிச்சேஷம் அம்பரதளம் எதி பத்திரிகாஸ்தியாத்னு பாதுகா சாஸ்திரத்துல சாதிச்சார். நிச்சேஷம் அம்பரதளம் எதி பத்திரிகாஸ்தியாத் சப்தார்ணவீதி சமயத்து மஷி பவித்ரி வக்தா சஹசிரவதன ஸ்வயம் சேத் லிக்கேத ரங்கபதி பாதுகையோ பிரபா வக்தா சஹசிரவதன புருஷ ஸ்வயம் சேத் லிக்கேத ரங்கபதி பாதுகையோ பிரபாவகான்னு ஸ்லோகம். ஏன்னா பூரா ஆகாசமும் ஒரு பேப்பராகவும் என்ன சப்தார்ணவங்களும் சேர்ந்து சப்த சாகரங்களும் சேர்ந்து இங்காகவும் ஆச்சுன்னா அப்புறம் சொல்றவர் தானே பெருமாள் 1000 வர்ணத்தோட இருந்தாருன்னா 1000 திருமுக மண்டலத்தோட இருந்தாருன்னா சொன்னார்னா அப்பதான் ரங்கபதி பாதுகையோ பிரபாவகா லிக்கேத ரங்கநாதருடைய பாதுகையுடைய பெருமையை அப்பதான் எழுத முடியும்னு சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். சிம்பிளா அவர் என்ன பண்ணார் என்ன கண்ணு அத்வைத்தமும் இருந்தா இந்த விஷயத்த நல்லா எழுதிடலான்றார். அத்வைத்தமும் துவைத்தமும் இருந்தா எப்படா இந்த லக்ஷ்மி சாஸ்திரம் பண்ண முடியும்? लक्ष्मी सहस्रम पड़ोना लक्ष्मी गुण सुनना अद्वैतम द्वैतम वेणुना विशिष्टाद्वैतम स्वामी वेणुम नहीं स्वामी अद्वैतम द्वैतम वेणुन रोम ना स्वामी यारना केटा नम्बर संप्रदायते पार्த்து சிரிபாளே சுவாமினார் அப்படி சொல்லடா நானு புரிஞ்சுக்கோடானார் அத்வைதம் அக்ஷிவிலிஹ ஸ்ரவசாம் யதி ஸ்யாத் அத்வைதம்ன்றது கண்ணோட காதும் அத்வைதமா இருக்கணும்டா அப்படினார் கண்ணும் காதும் ரெண்டும் சேர்ந்து ஒண்ணா இருக்குது ஆதிசேஷனுக்கு தான் பாம்புகளுக்கு தான் அதனால ஆதிசேஷனுக்கு கண்ணும் காதும் ஒண்ணு ரெண்டும் கண்ணும் காதும் சேர்ந்து ஒரே இந்திரியம் தான் அத்வைதம் ஆச்சு அப்புறம் இந்த துவைதம் வேணும்டா அப்படினார் द्वैतम स्वामी द्वैतमे स्वामी अद्वैतम विधमा द्वैतम स्वामी अद्वैतम द्वैतम स्वामी इला सुनजो नाक द्वैतमा आदिशेषन नाक वो प्रिंज रेडा पापा नाक रेडा नाक द्वैतम कण्ल का अद्वैतम तायारे पेरमे सौकर्य आदिशेषना मुड़म अब अलग साधिक विचित्व पोंगल ना पड़वा प्रणतारण मामी पोंगल पड़नों सापो और विसमा पड़ो ओर पोंगल पड़ालों पड़े पोंगल इन रोम विसम मामी पाव केटा सन्ोषपड़ एतने इनमारी मनुष्य सन्ोष पड़ा पड़ता नम्बर निजमे रोम ना इनमें वरें मादी एप्ली पड़ी मामी वो मारे वरम पड़े इला वर अलव वरें पड़े अब अभी टेस्टे मारा पड़ अंदमि पोंगल रोम ना अंदमि स्लोक अमयणा अनिमिष निषेव्यम श्रवणयो कण कटाम कादाल केक कण कटाम कादाल केकना कण् का सर्दा इन एव्लो ना अब आदिशेषन सतोषमा अर्थम इंल को इन स्लोक अद्क अद्वैतम अक्षिभिः श्रवसाम यदि स्यात् द्वैतम पुनाय रसनासु च स्यात् वर्ण्ये वर्णेतुम् अर्णवराजकन्ये அப்படினே ஹே अर्णवराजकन्ये அப்பதான் அவனுடைய பெருமையை வர்ணிக்க முடியும் அப்படினு சாதிக்கு ரொம்ப அழகு அவர் அவர் பேசுறதே நல்லா இருக்கும் அந்த சுவாமி அந்த மாதிரி ஒருத்தரும் யாருமே பார்க்கவே முடியாது பேச்சு மொத்தமே வித்தியாசமா வக்ரோக்தின்னு சொல்லுவா என்ன வக்ரோக்தி அப்படினா ஒரு அழகான ஒரு விதமா எக்ஸ்பிரஸ் பண்றது எல்லாராலையும் அந்த மாதிரிலாம் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது திடீர்னு பார்த்து பாருங்க அத்வைத்தமும் துவைத்தமும் இருந்தாக்க நாக்குலையும் காது காதுலையும் கண்ணிலையும் அத்வைத்தம் வேணும் காதும் கண்ணும் அத்வைத்தம் ஆயிடணும் அப்படின்னா காதும் கண்ணும் ஒன்னா என்னன்னு அர்த்தம் அப்புறம் துவைத்தம் ரசனால இருந்ததுன்னா யாரால இந்த மாதிரிலாம் சொன்னா எப்படிதான் இருக்கும் அது இப்போ கேட்கறதுக்கு இந்த மாதிரி நிறைய ஸ்லோகங்கள் வருது லக்ஷ்மி சஹஸ்ரத்துல சொல்றேன் அநேகமா இப்போ நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க சில பேர் நினைக்கிறேன் இது ஏதோ ஷேர் ஆகுது இதுல கேட்டவா யாருன்னா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் அந்த மாதிரியாக இங்கேயும் பதானாம் சௌப்ராத்ராத் அனிமிஷ நிஷேவியம் ஸ்ரவணயோஹு not only animisha by animishas it should be heard worthy to be heard and also நம்ம கூட கண் கொட்டாம பார்க்குற அளவுக்கு கேக்குற அளவுக்கு இருக்கணும் தமேவ ஸ்ரீர் மக்கியம் பகுமுகய வாணி விலசிதம் என்னுடைய அந்த வாணி விலசிதம் சரஸ்வதியினுடைய விலாசத்தை விலாசம்னா ஸ்டைல் சரஸ்வதியினுடைய அந்த அழகான நடை நம்ம அதனால தான் இன்னைக்கும் தமிழ்ல அந்த நடை அழகுன்றான் அந்த சொல் அழகு அந்த பாடல்கள்ல அவருடைய நடை ரொம்ப அழகு அப்படின்வா என்னடா நடை அழகுனா எங்கெங்க யாரா நடக்கிறானா சரஸ்வதியினுடைய நடை தாண்டவம் அந்த சரஸ்வதியினுடைய நடை லக்ஷ்மி அந்த சரஸ்வதி விலாசம் அதாவது வாணி விலாசம் இருக்கே அந்த வாணி விலாசமானது துவமேவ ஸ்ரீர் மஹ்யம் பகுமுகைய உன்னுடைய அதீனமானவளாச்சே சரஸ்வதி அதனால அவளுடைய விலசித்தத்தை அவளுடைய ஸ்டைல்ஸ் அதை நீ எனக்கு நன்னா என்னுடைய நாக்குல கொண்டு வந்து சமர்ப்பிக்க வேண்டிய சேர்க்க வேண்டியது நீதாம்மா அப்படின்னு துவமேவ ஸ்ரீஹி ஹே ஸ்ரீஹி துவமேவ மஹ்யம் பகுமுகைய வாணி விலசிதம் அதை வெவ்வேறு விதமா பகுமுகைய எல்லா பரவரா மாதிரி பண்ணு எல்லா நானாதிக்களையும் பிரசரிக்கிறதுன்றது ஒண்ணு பகுமுகைய இன்னொன்னு அநேக விதமான ஸ்டைல்ஸ என்னுடைய ஸ்லோகங்களுக்கு கொண்டு வந்து சேருமா அப்படின்றதாக இந்த ஸ்லோகத்துல பிரார்த்திக்கிறார் மறுபடியும் ஒரு தடவை ஸ்லோகத்தை சொல்லிட்டு உபன்யாசத்தை முடிச்சுக்கிறேன் இன்னைக்கு அநாக்ராதாவத்யம் பகுகுண பரிணாகி மனசோஹோ दुह मनसोहो दुहानं सौहार्दं परिचितं इवाथापि गहनं पदानां सौभ्रात्रादनिमिष निषेव्यं श्रवणयोः त्वमेव श्रीर् मह्यं बहुमुखयवाणी विलसितं அடுத்து என்ன விசேஷார்த்தங்கள் எல்லாம் சொல்றோமோ சொல்றேன் இதோட நிறுத்திக்கிறேன் கவிதார்க்கி சிம்மாய கல்யாண மசாலினி ஸ்ரீமதி வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ